எல்லாருக்கும் நமஸ்தே. கொட்டாங்க தற்போது இறைவன் திருச்சி மாநகரில் இருக்கக்கூடிய சங்கச்சாலக் ரெண்டு பேர் வந்திருக்காங்க. மாண்புமிகு ரஜினிகாந்த் பின்னாடி இருக்காங்க. அவங்க வந்து திருச்சி மாநகரத்தினுடைய தலைவர். அவங்க வந்து வைர வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு பின்னாடி இருக்காரு சார் ராஜுன்னு சொல்லிட்டு. அவங்க ஸ்ரீரங்கம் பகுதியினுடைய ஆர்எஸ்எஸ் தலைவர். அவர் சொந்தமாக தொழில் செஞ்சுட்டு இருக்காங்க. என்னுடைய பேர் ஸ்ரீனிவாசன். நான் இந்த சாதனா ட்ரஸ்டில் ஒரு ஒன்றாவது ட்ரஸ்டி. அது இல்லாமல் கும்பகோணம் அருகில் உள்ள ஒரு திருவிடைமருவூர் தாலுகா அதனுடைய ஆர்எஸ்எஸ் உடைய தலைவராகவும் பணிபுரிஞ்சிட்ருக்கேன். பிறகு நமக்கு சிறப்பு சொற்பொழிவு கொடுக்க வந்திருக்கக்கூடிய இளம்குமார் சம்பத் அவர்கள் வழக்கறிஞராக சிறு வயது முதலே ஆர்எஸ்எஸ்ல வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவர் வந்திருக்கிறார். மற்றும் சுந்தர நம்ம மூத்த சங்க அதிகாரி ஸ்ரீ கணேசன்ஜி, சுந்தர லட்சுமன் இவங்களாம் நம்ம கூட இருக்காங்க. மிக்க மகிழ்ச்சி. இப்பொழுது இந்த சாதன அறக்கட்டளையுடைய ஆண்டறிக்கையை வந்து சாதனா அறக்கட்டளையுடைய செயலாளர் திரு வெங்கடேசன் அவர்கள் நமக்கு வந்து இப்போ அறிவிப்பார். அவர் வந்து பள்ளி ஆசிரியராக இருக்காங்க. சாதனா அறக்கட்டளையுடைய செயலாளர் அந்த பொறுப்புலேயே இருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். சாதனா அறக்கட்டளையின் கடந்த ஆண்டு நடந்த தொண்டு பணிகள் பற்றிய விவரங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். சோபகிருது புத்தாண்டு விழா கலியுகாப்தம் 5125 சோபகிருது புத்தாண்டு விழாவானது 14/4/2023 அன்று சாதனா வளாகத்தில் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பஞ்சாங்கம் வாசித்து பலன்கள் கூறப்பட்ட நிகழ்ச்சி கலந்து கொண்ட அனைவருக்குமே மிகவும் பயனுள்ளதாக அமைந்தது. டாக்டர் அம்பேத்கர் ஜெயந்தியும் சாதனாவின் 24வது ஆண்டு விழாவும் நடத்தப்பட்டது. ஸ்ரீ சு சீனிவாசன் அரங்காவலர் தலைமையில் நடைபெற்றது. நியூரோ தெரபி சிகிச்சை கடந்த ஆண்டு புதியதாக 204 நபர்களும் பழையவர்கள் 245 பேரும் சேர்ந்து பயனடைந்துள்ளனர். இதுவரை 4500 பயனாளிகள் நியூரோ தெரபி சிகிச்சை மூலம் பயனடைந்துள்ளனர்.
இலவச வாசக சாலை மற்றும் நூலகம். சாதனா வளாகத்தில் இயங்கி வரும் இலவச வாசக சாலையில் தேசபக்தி மற்றும் நல்ல பண்புகளை வளர்க்கும் வாராந்திர மாதாந்திர பத்திரிகைகள் வைக்கப்பட்டுள்ளன. தினசரி பத்திரிகைகளும் இருக்கின்றன. தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி மற்றும் மலையாள மொழி பத்திரிகைகள் வாசகர்களுக்கு படிக்க கிடைக்கிறது. தினசரி சராசரியாக 15 பேர் வாசக சாலையை பயன்படுத்தியுள்ளனர். நூலகத்திலும் தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி கன்னடம் மலையாளம் மற்றும் சம்ஸ்கிருத மொழியிலான பலாயிரக்கணக்கான அரிய நூல்கள் வைக்கப்பட்டு வாசகர்களால் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. பண்பாட்டு வகுப்பு. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சாதனா மூலம் மாலை 4 மணி முதல் 5:30 மணி வரை பள்ளி மாணவ மாணவிகளுக்கான பண்பாட்டு வகுப்பு நடைபெறுகிறது. அதில் 15 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பயன்பெறுகிறார்கள். கல்வி பயிலும் ஏழை மாணவர்களுக்கான செலவுகள். கடந்த ஆண்டு கல்வி பயிலும் ஏழை மாணவர்களுக்கு ₹123,739 செலவிடப்பட்டுள்ளது. கல்வி உதவித்தொகை கடந்த ஆண்டு 19,705 உதவித்தொகையாக வழங்கப்பட்டுள்ளது. கல்விதான மையம். திருச்சி நகரின் பின்தங்கிய பகுதிகளில் கல்விதான மையம் 20 இடங்களில் நடைபெறுகிறது. வகுப்புகள் தினமும் மாலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. அதில் 250 மாணவ மாணவிகள் பயனடைந்து வருகிறார்கள். கல்விதான மைய ஆசிரியர்களுக்கு 1,91,000 மதிப்பூதியமாக இதுவரை வழங்கப்பட்டுள்ளது. மேலும் பண்பாட்டு வகுப்புகள் 5 இடங்களில் நடைபெறுகிறது. 2 இடங்களில் ஸ்போக்கன் ஹிந்தி வகுப்புகளும் நடைபெறுகிறது. கோ பூஜை. ஒவ்வொரு ஆங்கில மாதமும் 3வது வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு கோ பூஜை நடைபெறுகிறது. பொதுமக்கள் சுமார் 50 நபர்கள் கலந்து கொள்கின்றனர். கோசாலை. சாதனா வளாகத்தில் கோசாலை பராமரிக்கப்பட்டு வருகிறது. அதில் 8 நாட்டுப் பசுக்கள் பராமரிக்கப்படுகிறது. ஹிந்தி வகுப்புகள். 18/2/2024 அன்று ஹிந்தி வகுப்புகள் துவங்கின. ஒவ்வொரு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5 மணி முதல் 7:30 மணி வரை நடைபெறுகிறது. பிராத்மிக் வகுப்பில் 5 பேரும் மத்தியமா வகுப்பில் 5 பேரும் சேர்ந்துள்ளனர். ஹிந்தி வகுப்புகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதை தவிர பேசுவதற்காக ஸ்போக்கன் ஹிந்தி வகுப்புகள் நடைபெற்று வருகிறது. சம்ஸ்கிருத வகுப்புகள். இலவச சம்ஸ்கிருத பேச்சு பயிற்சி வகுப்புகள் ஒவ்வொரு திங்கள் மற்றும் புதன்கிழமைகளில் காலை 11 மணி முதல் 1 மணி வரை நடைபெறுகிறது. உலக யோகா தினம். ஜூன் 21 உலக யோகா தினம் ER மேல்நிலைப் பள்ளியில் சாதனா அறக்கட்டளையின் சார்பாக நடைபெற்றது. 120 பேர் கலந்து கொண்டனர். மேலும் ஸ்ரீரங்கம் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியிலும் நடந்த யோகா தின நிகழ்ச்சியில் 100 மாணவர்கள் கலந்து கொண்டனர். இலவச நோட்டு புத்தகங்கள் வழங்குதல். சாதனா அறக்கட்டளையும் போஸ்டல் நல்லோர் வட்டமும் இணைந்து ஏழை மாணவ மாணவிகளுக்கு இலவசமாக நோட்டு புத்தகங்கள் வழங்கப்பட்டது. இதில் 200 மாணவிகள் பயன்பெற்றனர். உலக நன்மைக்காக ஹோமம். சாதனா வளாகத்தில் ஜூலை 28 வெள்ளிக்கிழமை உலக மக்களின் நன்மைக்காக ஹோமம் நடைபெற்றது. இதில் பொதுமக்கள் 125 பேர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இலவசம் மற்றும் குறைந்த கட்டணத்தில் சிறுநீரக சிகிச்சை டயாலிசிஸ். திருச்சி ஸ்ரீரங்கம் கிஞ்சிக்காரம் அறக்கட்டளையைச் சேர்ந்த ஸ்ரீமான் உவே வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி அவர்களால் வழங்கப்பட்ட 3 டயாலிசிஸ் மருத்துவ கல்வி மூலம் 15 நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. அதில் இலவசமான 130 டயாலிசிஸ் செய்யப்பட்டது. குறைந்த கட்டணத்தில் 341 டயாலிசிஸ் சிகிச்சை வழங்கப்பட்டுள்ளது. ஆக மொத்தம் 471 டயாலிசிஸ் சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது. கல்விதான மையத்திற்கான 2 நாள் பயிற்சி முகாம். கடந்த 2023 மே மாதம் 20 மற்றும் 21 ஆகிய 2 நாட்கள் கல்விதான மையத்தில் பயின்று வரும் 102 மாணவிகளுக்கும் மற்றும் 12 ஆசிரியர்களுக்கும் திருச்சி ஸ்ரீரங்கம் ஆண்டவன் கல்லூரியில் பயிற்சி வழங்கப்பட்டது. கிருஷ்ண ஜெயந்தி. 6/9/2023 அன்று அறக்கட்டளை சார்பாக கிருஷ்ண ஜெயந்தி விழா சாதனா வளாகத்தில் நடைபெற்றது. இதில் 10 குழந்தைகள் ராதை கிருஷ்ணர் வேடமணிந்து கலந்து கொண்டனர். மேலும் 30 பெற்றோர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மகா சேவா. 1/10/2023
மகா சேவா அன்று ஸ்ரீரங்கம் ஆண்கள் மேல்நிலை பள்ளி, ஸ்ரீரங்கம் பெண்கள் மேல்நிலை பள்ளி, ஸ்ரீரங்கம் அஸ்வத்தகுளம், ஸ்ரீரங்கம் விடுகாடு, சிறுகமணி, முசிறி, திருவெரும்பூர், திருவாசி, மணப்பாறை ஆகிய பகுதிகளில் நடைபெற்றது. இதில் சுமார் 1000 நபர்கள் கலந்து கொண்டனர். மங்கள சங்கமம் 5/11/2023 அன்று இரவு 8 மணிக்கு மங்கள சங்கமம் நிகழ்ச்சி தொடங்கியது. மறுநாள் காலை 6/11/2023 அன்று காலை காவேரியில் சங்கல்பத்துடன் கங்காஸ்நானம் நடந்தது. அதில் 10 புதுமண தம்பதிகள் கலந்து கொண்டனர். வெங்கட்ராமன்ஜி, பிராந்த குடும்ப பிரபோதன் சம்யோஜிப் ஆகி அவர்கள் வழிகாட்டுதலில் ஸ்ரீரங்கம் சுங்கேரி கல்யாண மண்டபத்தில் நடைபெற்றது. தீபாவளி பண்டிகைக்கு ஆடை வழங்குதல். இலவச கல்விதான மையத்தின் ஆசிரியர்கள், மாநகராட்சி பணியாளர்கள் 50 நபர்களுக்கு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புதிய ஆடைகள் வழங்கப்பட்டது. வெள்ள நிவாரணப் பொருட்கள் வழங்குதல். சாதனா அறக்கட்டளை மற்றும் சேவா பாரதியும் இணைந்து தென் மாவட்டங்களில் புயல் மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் 18/12/2023, 19/12/2023, 20/12/2023 ஆகிய தேதிகளில் லாரிகள் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டது. கல்விதான மைய ஆசிரியர் மற்றும் மாணவர்களுக்கான பொங்கல் விழா. ஸ்ரீமதி இந்திரா காந்தி பெண்கள் கல்லூரியில் 16/1/2024 அன்று கல்விதான மைய ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள், கோலப் போட்டிகள் நடைபெற்றது. இதில் 1000 நபர்கள் கலந்து கொண்டனர். சூரிய நமஸ்கார யக்ஞம். திருச்சி ER மேல்நிலைப் பள்ளியில் 16/2/2024 அன்று சூரிய நமஸ்கார யக்ஞம் நிகழ்ச்சி நடந்தது. இதில் 250 மாணவர்கள் கலந்து கொண்டு சூரிய நமஸ்கார் செய்து காட்டினர். இலவச மருத்துவ முகாம். SRM மருத்துவக் கல்லூரியும் சாதனா அறக்கட்டளையும் இணைந்து 26/11/2023 மற்றும் 14/3/2024 ஆகிய இரு தினங்களில் இலவச பொது மருத்துவ முகாம் மற்றும் சர்க்கரை நோய் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இதில் சுமார் 200 பயனாளிகள் பயன்பெற்றனர். நன்றி. ஓரளவுக்கு நம்ம என்ன வேலைகள் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த சாதனை அறக்கட்டளை மூலமாக என்பதை நம்முடைய செயலாளர் அவர் சொன்னாங்க. இன்னும் டீட்டெயிலாக இந்த வேலைகள்லாம் ஃபீல்டில் இறங்கி வேலை செய்யக்கூடிய மற்றொரு அறங்காவலர் ட்ரஸ்டி வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இதை பற்றி சொல்லுவார். ஒரு சில ஜம்முநாதன் அவர்கள் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறாரு. பேருக்கு தான் போஸ்டல் டிபார்ட்மெண்ட், முழு நேரமாக அரசு சொல்கிறதா செஞ்சுட்டு செய்கிற மாதிரி இருப்பார். அவர் வந்து நம்மளுடைய இந்த சர்வீஸ் ஆக்டிவிட்டிஸ்லாம் ஃபுல் கோஆர்டினேட் பண்ணி எல்லாம் செஞ்சுட்ருக்காரு. அவர் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். வணக்கம். ஜி வந்து எல்லாமே சொல்லிட்டார். நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நாம் வந்து 20 டியூஷன் சென்டர் நம்ம கணக்கில் வச்சுருக்குறோமே தவிர ஒரு 30 இடங்களில் டியூஷன் சென்டர் நடந்துட்டுருக்கு. நம்ம கணக்கில் இருக்கிறது வந்து இந்த ஊக்கத்தொகை கொடுக்குற டியூஷன் சென்டர் மட்டும் நம்ம கணக்கில் வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 30 கிராமங்களில் தினமே டியூஷன் நடக்குது. ஈவினிங் ஒரு 5 ஆரம்பித்து ஒரு 7.5 வரலும், 1 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ அந்தந்த பகுதிக்கு தக்கன அந்தந்த ஆசிரியர் வீட்டில் இல்லைன்னா தெருவில் உட்கார வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. கடந்த 2 ஆண்டுகளாகவே சிறப்பாக நடந்துகிட்டு இருக்காங்க. அந்த மாணவிகள் எல்லாரையுமே நம்ம 2 நாள் பயிற்சி முகாம் நடத்தணும்ட்டு போன வருஷம் மே மாதம் 102 குழந்தைங்க வந்து கலந்துக்கிட்டாங்க. அது பெரிய விஷயம். ஒரு 200 பேரில் ஒரு 102 பேர் எல்லா டியூஷன் சென்டர்லேருந்தும் வந்து கலந்துட்டாங்க. அவங்களுக்கு பண்பாடு பாடல்கள், தேசபக்தி பாடல்கள் எல்லாமே, கதைகள் எல்லாருமே சொல்லி கொடுத்தோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க. அதே மாதிரி 2 ஆண்டுகளாக பொங்கல் விழா ஒவ்வொரு வருஷமும் இந்திரா காந்தி காலேஜில் நடத்துகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 400-500 குழந்தைங்க வந்து கலந்துக்கிட்டாங்க. எல்லா விதவிதமான போட்டி, ஆண்களுக்கு தனியாக, பெண்களுக்கு தனியாக, ஒரு 8வது வரலும் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் வந்து கலந்துக்கிட்டு எல்லாம் பண்ணாங்க. போன ஆண்டு வந்து சாது சன்னியாசிகள் எல்லா கிராமத்துக்கும் கூட்டிகிட்டு போகணும்னு கிட்டத்தட்ட ஒரு இந்த டியூஷன் சென்டர் நடத்தக்கூடிய எல்லா கிராமத்துலேயுமே நம்ம போய் சாது சன்னியாசிகளை கூட்டிகிட்டு போனோம். வீட்டுக்கு வீடு குத்துவிளக்கு ஏற்றி பாத பூஜை பண்ணி வரவேற்று ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை இருந்து இந்த குழந்தைங்க எல்லாருமே நம்மளோட வந்தாங்க. அந்த குழந்தைங்களோட அப்பா அம்மா வந்தாங்க. அங்கேயே எல்லாருக்கும் உணவு வர மாதிரி பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு வாரம் அந்த நிகழ்ச்சி நடந்தது. அது ஒரு நல்லா இருந்தது. அதே மாதிரி 2 இடத்துல மருத்துவ முகாம். இந்த
டியூஷன் சென்டர் நடக்கக்கூடிய இடங்களில் ரெண்டு இடத்துல நம்மளால் எஸ்ஆர்எம்மோடு இணைந்து மருத்துவ முகாம் செய்திருக்கிறோம். இதோடு சேர்ந்து இந்த ஆண்டு ராமாயண வகுப்பு, அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் ராமாயணம் போய் சேரணும்னு இந்த வீரராகவன் ஒருத்தர் வந்து புக்கு கொடுத்து டீச்சருக்கு ஒரு ஒரு நாள் பயிற்சி கொடுத்து அவங்களுக்கு ஒரு புத்தகம் கொடுத்து குழந்தைங்களுக்கு டிராயிங் வரைகிற மாதிரி ஒரு புத்தகம் எல்லா குழந்தைங்களுக்குமே கொடுத்து ராமாயணம் எல்லா குழந்தைங்களையும் சென்றடைந்து இந்த பொங்கல் விழாவில் அந்த ராமாயண நிகழ்ச்சி தான், ட்ராமா எல்லாமே ராமாயணத்து மூலியமாகவும் பிஸ் எல்லாமே ராமாயணத்தை நோக்கியே வைத்து அந்த கிராமங்கள் எல்லா கிராமத்துக்குமே ராமாயணத்தை கொண்டு போயிருக்கோம். அவங்க எல்லாருடைய கோரிக்கை என்னன்னா எங்க எல்லாரையும் அயோத்தி கூட்டிட்டு போங்க, கோவில் பார்க்கணும்னு இருக்காங்க. இந்த பெரியவங்கள்ட்ட இந்த கோரிக்கையும் வைக்கிறேன், ஏன்னா அத்தனை குழந்தைங்களையும் ஒரு ட்ரெயின் புக் பண்ணி எல்லா குழந்தைகளையும் கூட்டிட்டு போறதுக்கு பெரியவங்க ஏதாவது உதவி செய்தா அவசியம் அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போகலாம். இந்த மாதிரி இந்த கிராமத்துல உள்ள எல்லா குழந்தைங்களோட பண்பாட்டு வகுப்பு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அங்கே பண்பாட்டு வகுப்பு நடத்துது. நம்ம புத்தகம் கொடுக்குறோம், 10 நாளுக்கு உண்டான அந்த பண்பாட்டு வகுப்பு புத்தகம் ஒவ்வொரு மே மாசமும் நடத்தக்கூடிய புத்தகம் கொடுக்குறோம். இப்ப போன வாரம் அபாகஸ் பயிற்சி, இந்த மேக்ஸ் பயிற்சி இருக்கு இல்லையா, அது நம்ம சாதனா சார்பா போன ஆண்டுக்கு முதல் ஆண்டே வாங்கி வச்சிருந்தோம் ஒருத்தர்டேந்து புத்தகம். அது பல 1000 ரூபாய் புத்தகம் வாங்கி வச்சிருந்தோம் நம்ம சொல்லி கொடுக்கணுங்கிறதுக்காக. இந்த கொரோனா வந்ததுனால முடியல அப்படின்னு தள்ளி போயிடுச்சு. இப்ப போன வாரத்திலேருந்து அதை ஆரம்பிச்சிருக்கோம். அங்க 25 மாணவர்கள் அபாகஸ் கத்துக்கிறாங்க. அந்த ஆசிரியர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா வரக்கூடிய வாரம் எல்லா டியூஷன் சென்டர் ஆசிரியருக்கும் இந்த அபாகஸ் பயிற்சியை கொடுக்கறது மூலியமா அது எல்லா குழந்தைங்களுக்குமே இந்த அபாகஸ் போகும். நம்ம இந்த ஆண்டு அதான் மே மாசத்துல பிளான், எல்லாருக்கும் அது போகணும்னு சாதனா சார்பா ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதெல்லாம் தான் சில விஷயங்கள், எல்லா விஷயங்களுமே ஜி சொல்லிட்டார், நோட் புக்ஸ் கொடுத்ததா இருக்கட்டும் எல்லா விஷயமுமே அந்த ஆண்டு அறிக்கையில வந்துருச்சு. இந்த மங்கள சங்கமம் ஒரு நிகழ்ச்சி, அதை மட்டும் ஜி சொல்லணும்னா சொன்னார். அது ஒண்ணுல நம்ம தென் பாரதத்துல இருக்கக்கூடிய புதிதாக கல்யாண மாணவர்களுக்கான ஒரு நிகழ்ச்சி, சாதனா சார்பா ஒவ்வொரு ஆண்டும் செய்யறோம். ஒரு 20-25 தம்பதி வந்து கலந்துக்கிறாங்க, துலா ஸ்நானம் பண்ணி வைக்கிறோம், அதுக்கப்புறம் ஒரு ஹோமம் பண்றோம், அவங்க எல்லா குடும்பமும் நல்லா இருக்கணும்ட்டு. அப்புறம் குடும்பம், இந்து குடும்பம்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை ஒரு 1/2 நாள் சொல்லி கொடுத்து உணவோட அந்த நிகழ்ச்சி முடியும். பெரியவங்க அதுக்கு வழிகாட்டுறவங்க நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா இன்னைக்கு குடும்ப சண்டை, டைவர்ஸ் இதெல்லாம் வரக்கூடாது, நம்ம இந்து குடும்பம்னா எப்படி இருக்கணும், நமக்குள்ள இருக்கக்கூடிய இதெல்லாம் அந்த நிகழ்ச்சி மூலியமா கலையப்படுங்கிறதுக்காக அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்றோம். பல ஆண்டுகளாக அந்த நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. நன்றி. ஒரே ஒரு விஷயம் நான் எடுத்துக்கிறேன், நம்ம ஊவே வேலுக்குடி சுவாமிகள் அவங்களும் நம்முடைய சாதனா அறக்கட்டளை, அப்புறம் தில்லைநகரில் 7வது கிளாஸில் வெங்கடேசா ஒரு ஹாஸ்பிட்டல், இந்த மூன்றும் இணைந்து ஒரு சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். அவங்க வேலுக்குடி கிருஷ்ணன் அவங்க வந்து 3 டயாலிசிஸ் மிஷின் வந்து நமக்கு வந்து டொனேட் பண்ணியிருக்காங்க. அந்த இடம் வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துருக்காங்க. மீதி எல்லாம் ஃபுல்லாக இந்த எக்ஸிக்யூஷன் ஃபுல்லாக நம்ம சாதனா அறக்கட்டளை செஞ்சிட்ருக்கு. இந்த டயாலிசிஸ் வந்து பற்றி நிறைய பேர் தெரியும், வெளியிலலாம் வந்து டயாலிசிஸ் வந்து வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் பண்ணோம்னா ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு சிட்டிக்கும் 3000 ரூபா சொல்லலாம். ஆனால் அந்த அளவுக்கு வசதி இல்லாத நிறைய பேருக்கு வந்து டயாலிசிஸ் பண்ண முடியாமல் உடல்நிலை மோசம் போயிடும். இது எல்லாம் மனித அறிவிப்பு தான். நாம் வந்து இந்த டயாலிசிஸ் சென்டர் ஆரம்பிக்கிறோம். இந்த டயாலிசிஸ் சென்டருக்கு ஃப்ரீயாக நம்ம நடத்துகிறோம். யாருக்காவது நமக்கு தெரியவங்க இது மாதிரி கஷ்டப்படுறவங்க யாராவது இருந்தாங்கன்னா நீங்கள் தயவு செஞ்சு அதை பயன்படுத்திங்க. நம்ம ஃப்ரீயாக டயாலிசிஸ் சென்டர் நடத்திட்டு போ, தில்லை நகரில் 7வது கிளாஸில் தான் இருக்குது. அவங்க அங்கே யாருக்காவது ட்ரீட்மெண்ட் வேணும் அந்த மாதிரினா இங்கே வந்தீங்கன்னா நம்ம சுரேஷ் அவங்கள்ட்ட சொன்னால் அவங்க வந்து கைட் பண்ணுவாங்க. அந்த ஒரு காரியம் செஞ்சிட்ருக்கோம். இன்னொன்று நியூரோ தெரப்பின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, அதை கொஞ்சம் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் சொல்லிடுறேன். ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் சொல்லுவாங்க, மருந்து இல்லாமல் மருத்துவம். இது வந்து வர்மம் ப்ளஸ் இந்த நியூரோ பிரச்சனை எல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு ட்ரீட்மெண்ட்டு. இது பாம்பேயில் ஒரு டாக்டர் கண்டுபிடிச்சி நாடு முழுக்க வந்து ஆர்எஸ்எஸ் தான் அதை எடுத்து ஃப்ரீயாக செஞ்சுட்ருக்கோம். அப்போ திருச்சி சென்டர்லேயும் நம்ம இங்கே சாதனாலேயும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலையில் 9:30 மணிலேருந்து 12:30 மணி வரையிலும் நம்ம வந்து இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். நாள்பட்ட வியாதிகளும் சரியாது. நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேஷண்ட்டுக்கு மேலே வந்து இங்கே இருப்பாங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு வந்து அது எக்ஸ்பிளைன் பண்ணால் லேட்டாகும். இருந்தாலும் நம்ம உடம்பு இருக்கக்கூடிய நரம்பு மண்டலங்களுடைய ஜங்ஷன் பாக்ஸஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணி எந்த வியாதிக்கு எதை செய்யணும் அப்படிங்கிறதுக்கு அதுக்கான பயிற்சி பெற்றவங்க இருக்காங்க. அவங்க வந்து நமக்கு வந்து ட்ரீட்மெண்ட்
ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. நிறைய பேர் வந்து நாள்பட்ட வியாதியெல்லாம் சரியாகி போயிட்டுருக்காங்க, மகிழ்ச்சியாக போகிறாங்க. ஸோ இந்த விஷயத்தையும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். மகிழ்ச்சி. அடுத்தபடியாக நம்ம இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியமான நிகழ்ச்சி நம்மளுடைய ஸ்ரீமான் சுந்தரேச சாஸ்திரி அவர்களை இந்த புத்தாண்டை ஒட்டி பஞ்சாங்க படலம் வாசிப்பதற்கு அழைக்கிறேன். ஹர ஹர நம பார்வதி பதயே, ஹர ஹர மகாதேவ. சத்குரு ஸ்வாமின ஜய ஜய ஸ்ரீராம். வாகீஷாத்யா சுமனச சர்வார்த்தானாம் உபக்ரமே என்னத்வா க்ருத க்ருத்யா ஸ்யுஹு தன்னமாமி கஜானனம் ஷடானனம் குங்குமரக்தவர்ணம் மகாமதிம் திவ்யமயூரவாகனம் ருத்ரஸ்ய சூனும் சுரசைன்யநாதம் குஹம் சதாஹம் சரணம் ப்ரபத்யே. அபார கருணாசிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். சகத்ஸ்மரணமாத்ரேண பவரோக விநாசகே சந்திரசேகரபாதாப்ஜே பாசேதாம் ஹ்ருதி மே சதா. யா குந்தேந்து துஷாரஹா ரதவளா யா சுப்ரவஸ்த்ராவ்ருதா யா வீணாவரதண்டமண்டிதகரா யா ஸ்வேதபத்மாசனா யா ப்ரஹ்மாச்சுதசங்கரப்ரபிருதிபிஹி தேவைஹ் சதா பூஜிதா. சா மாம் பாது சரஸ்வதீ பகவதி நிஸ்ஸேஷஜாட்யாபஹ புத்திர்பலம் யசோதைர்யம் நிர்பயத்வமரோகதா அஜாட்யம் வாக்படுத்வம் ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேத். இங்கே வந்திருக்கிற எல்லா பரிவாளுக்கு எல்லாருக்கும் நமஸ்காரங்கள். அதாவது நூத்தன வருஷம் புத்தாண்டு அப்படின்னு ஒவ்வொரு வருஷமும் இதை நம்ம பஞ்சாங்க பட்டணம் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கிறோம். இங்கே இருக்கிற எல்லாருக்குமே எல்லா விஷயங்களும் எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு இருக்கிற ஒரு காலத்தில் இந்த கணினி கம்ப்யூட்டர் கையிலேயே வந்துருது, உலகமே ஒரு கைக்குள்ள அடக்கங்கிற மாதிரி பல விஷயங்கள். இப்போ எதா இருந்தாலும் ஒரு இடத்துல போய் உடனே ரிசர்ச் பண்ணா எதுவா இருந்தாலும் அது ஒரு பதில் சொல்றது, அது சரியா தவறா அப்புறம் வச்சுக்கலாம். ஆனா அது ஒரு அபிப்பிராயத்தை நமக்கு உடனே அது சொல்ல முடியறது. அதனால இருந்தாலும் ஒரு நேர்முகமாக இது மாதிரி ஒரு இடத்துல வந்து ஒரு 10 பேர் 50 பேர் 100 பேர்ல இருந்து அந்த இடத்துல நாம சொல்லும் பொழுது அதற்கு தனியாக ஒரு வைப்ரேஷன் உண்டு. என்றைக்குமே நல்லத்தையே சொல்லணும், நல்லத்தையே படிக்கணும், நல்லத்தையே கேட்கணும், நல்லதே செய்யணும் அப்படிங்கிற ரீதியில் நித்தியம் நமக்கு உபாசன மார்க்கங்கள் தர்ம மார்க்கங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதில் இந்த ஒரு புத்தாண்டு அப்படின்னு நாம் சொல்லி சித்திரை மாதம் 1ஆம் தேதி இது ஒரு புத்தாண்டுன்னு கொண்டாடுறோம். வேதம் வந்து 4 விதமான புத்தாண்ட சொல்றது. அக்னிர்வாவசம் வத்சரஹ ஆதித்யஹ பரிவத்சரஹ சந்திரமா இதாவத்சரஹ வாயுரணுவத்சரஹ. அது மாதிரி இதாவத்சரம் அணுவத்சரம் பரிவத்சரம் அப்படின்னு 4 விதமான ஆண்டுகள் இருக்கு சனாதனத்தில். அதுல 4ல இந்த சித்திரை 1ஆம் தேதி ஒன்றும், போன வாரம் வருஷமானது தெலுங்கு வருஷ பிறப்புன்னு சொல்றோம் யுகாதி பண்டிகை அப்படின்னு ஒரு வத்சரம், அது ஒரு வத்சரம் வருஷம். அதற்கப்புறம் விந்தியமலைக்கு அதாவது நம்ம நாகூர் மத்தியமாக வச்சிருந்தா அந்த விந்தியமலைக்கு அந்த பக்கம் உத்தர தேசத்தில் டெல்லி காசி அயோத்தியா அங்கெல்லாம் வேற வத்சரம், இந்த குரோதி இல்லை.
பிங்கள நாம சம்வத்சரம் அப்படின்னு வத்சரமானது. அது எதனாலன்னா பாரகஸ்பத்தியமானம் நம்ம குரு பயிற்சி உத்தேசம் பண்ணி அந்த வத்சரம் மாறும். அவர்கள் அதை சொல்ற சங்கல்பங்கள் எல்லாமே வேற. அந்த அந்த தேசத்து வத்சரத்தை சொல்லிட்டு சௌர சாந்திரமானாபியாம் கோதி நாம சம்வத்சரே அப்படின்னு இந்த பக்கத்துல சொல்றதையும் சொல்லுவா. நாம இந்த பக்கத்துல அப்படி சொல்றது இல்லை, இந்த பக்கம் இப்படி அனுஷ்டானத்தை வச்சுட்டு இருக்கோம். அப்ப மூன்று வத்சரங்கள் ஆயிடுது, ஒன்னு யுகாதி பண்டிகை, ஒன்னு இன்னைக்கு தமிழ் வருஷ பிறப்பு, அதற்கப்புறம் பாரகஸ்பத்தியமான அந்த விந்தியமலைக்கு உத்தரத்துல இருக்கிறவாளுக்கு ஒரு வத்சரம் ஆயிடுது, இன்னொரு வத்சரமானது என்னைக்கு அப்படிங்கறது ஒரு ஸ்மிருதி ஒரு ஸ்மிருதியில இருக்குது. தை மாசம் ஒன்னாம் தேதி ஒரு வத்சரம் அப்படிங்கிறது. அதனால புதுசா யாரோ கண்டுபிடிக்கல தை ஒன்னாம் தேதி புத்தாண்டு கொண்டாடுறதா அப்படிங்கிறது. ஏதோ இன்னைக்கு ஏதோ ஒருத்தர் இருந்தார், ஒரு வயசான ஒரு பெரியவர் இருந்தார், அவர் நிறைய வாசிருக்கார், அதனால அவர் சொன்னதுதான் நினைச்சுக்க வேண்டாம். அவர் நிறைய வாசிருக்கணும், அதனாலதான் அவருக்கு அது தெரிஞ்சிருக்கு. ஏதாவது ஒன்று பண்ணணும், மாற்றம் வேணும், ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும்னா எது வேணா பண்ணலாம், அதுல சாமர்த்தியம் நிறைய வேணும். அதுல தை ஒன்னாம் தேதி ஒரு வத்சரம்னு சொல்லப்படுறது ஏன்னு சொன்னா, பகவானுக்கு அதிகாலை மார்கழி மாசம், பகவானுக்கு தை மாசம் ஒன்னாம் தேதி தான் கார்த்தாலங்கிறதுனால அத வருஷமாகவே வச்சுக்கலாம். தேவதைகளுக்கு அதுதான் பகல் ஆரம்பம்ங்கிறதுனால, ஒரு சூரிய உதயமான பகல் வந்து தை ஒன்னாம் தேதிங்கிறதுனால, பொதுவா நம்ம மனுஷியாளுக்கு வந்து 25 நாள் வச்சுட்டு இருக்கோம் ஒரு வருஷத்துக்கு. தேவதைகளுக்கு ஒரு வருஷம்ங்கிறது பிரம்மாவுக்கு ஒரு நாள் அப்படிங்கிற ரீதியில் அவளுக்கு எப்படி கணக்கு பண்றதுன்னா, தை ஒன்னாம் தேதி அப்படிங்கிற ஒரு வத்சரமானது இருக்கு. அதனாலதான் உத்தராயண புண்ணிய காலம்னு சொல்லி, அது தை மாசம் அந்த பொங்கல் எத்தனை மணிக்கு பொங்க பானை வைக்கணும், எப்படி எல்லாம் பண்ணணுங்கிற ஒரு அனுஷ்டானத்துல இருந்துட்டு இருக்கு. அதை நாம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். இதெல்லாம் எல்லாமே ஒரு தை பிறந்தால் வழி பிறக்கும்ங்கிறோம். தை மாசத்துக்கு அப்புறம் இப்ப இதுலயே பார்த்தா பஞ்சாங்கத்துல தை மாசம் பிறப்புக்கு அப்புறம் சில பலன்கள் மாறும். அதுக்கு ஒரு தேவதையெல்லாம் போட்டு படங்கள் போட்டு தை மாசத்துக்கு அப்புறம் ஒரு பலன் எழுதியிருப்பான். தை மாசி பங்குனிக்கு மட்டும் கொஞ்சம் பலன்கள் மாறும். எதனால அதை படிச்சிருக்காருன்னா, அந்த வருஷம் அந்த அது பர்யந்தம் ஒரு ஒரு கணக்கு இருக்கு. அதனாலதான் அது வந்து நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இருந்தாலும் இந்த சித்திர ஒன்னாம் தேதி தான் வருஷ பிறப்பு, இதுல குழப்பம் வேண்டாம். ஏன்னா நமக்கு இப்ப இந்த பஞ்சாங்கமானது இப்ப அப்பதான் வருது நமக்கு சரியா இருக்கு. அந்த பஞ்சாங்க பட்டணமும் கரெக்டா அதுல இருந்து ஆரம்பிச்சாதான் சரி வரும். சௌரமான ரீதியான இந்த வருஷம் சௌர சூரியனை நம்ம உத்தேசம் பண்ணி, நான் சொல்ற சூரியன் பகவான், இயற்கையான பகவான். அவரை சூரியனை உத்தேசம் பண்ணினா ஒரு ஒரு தேசத்துல இந்த நம்ம சூரிய உபாசனையில இந்த வருஷம் இந்த சித்திர ஒன்னாம் தேதி தான் அது கரெக்டா இருக்கும். மற்றபடி ராமாயண காலத்திலேருந்து மகாபாரத காலத்திலேருந்து பார்த்தா அவர்கள்லாம் சாந்திரமான ரீதியானவர்கள். சந்திர குலத்துலதான் வந்தவாழ்லாம், அதனால பார்த்தோம்னு சொன்னா இந்த அவளுக்கு அமாவாசைக்கு அடுத்த நாள் மாசம் பிறக்கும், அதே மாதிரி பங்குனி அமாவாசைக்கு அடுத்த நாள் வருஷம் பிறக்கும். இந்த மாதிரி ஒரு அந்த ஒரு காரணத்தினாலதான் மகாபாரத யுத்தத்துல அந்த 12 வருஷம் அவர்களுக்கு வனவாசமும் 1 வருஷம் அஜ்ஞாதவாசம் அப்படின்னு சொல்லி இந்த பஞ்சபாண்டவாளுக்கு ஒரு சிரமத்தை ஏற்பட முடியாத நிலைமை வரும் பொழுது, அந்த 1 வருஷம் முடிஞ்சு அவ வழியில தெரியும் பொழுது கௌரவருடைய கணக்குல என்னன்னா, இல்ல ஒன்னு 1 நாள் இருக்குங்கிற, அப்புறம் பரிவாரெல்லாம் சேர்ந்து இல்ல முடிஞ்சிருத்து அவர் அந்த கணக்குல தப்பு என்னன்னா, அந்த சாந்திரமான ரீதியாக அவ கணக்கு பண்ணணும், அவர் சௌர ரீதியாக கணக்கு பண்ணதுனால அங்க தப்பு வர்றதுனால சந்திரகுலத்தினால அது மாதிரி எல்லாம் விஷயம் இருக்கு. ஏன் இவ்வளவு தூரம் இதை சொல்றோம் இந்த பீடிகைனா, ஏதோ இந்த பஞ்சாங்க வருஷம் ஒரு விதமாக ஒரே மாதிரி சொல்லிட்டு இருந்தாலும் சரியா வராது, நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பஞ்சாங்கம் மொத்தம் ஒரு 105-110 பஞ்சாங்கம் இருக்கு உலகத்துல. ஸ்ரீலங்கால இருந்து ஒரு 10 பேர் வர அந்த பஞ்சாங்க சதசதி, அங்க கணிக்கப்படுற பஞ்சாங்கம் இருக்கு. இது வந்து காஞ்சி மகாபரிவர் இருந்த நாள்ல இருந்து இதுக்கு ஒரு தீர்வு பண்ணி இந்த பஞ்சாங்க யாரெல்லாம் கணிக்கிறவளோ அத்தனை பேரையும் கூப்பிட்டு இளையாத்தங்குடியிலேருந்து இதை ஆரம்பிச்சு இந்த பஞ்சாங்கத்தை சதசை வச்சு
இந்த கணநந்தில் அப்பவே சில சிரமங்கள்லாம் வந்த பொழுது மகாபரிவரத்துக்கு போராடி எல்லாத்தையும் ஒன்று பண்ண முடியுமான்னு பார்த்தது. அப்புறம் அவரே வேண்டாம், இன்னைக்குமே நமக்கு ஒரே விஷயமா இருந்ததுன்னா அதில் கொஞ்ச நாள்ல நமக்கு நம்பிக்கை போயிடும். நம்மளுடைய மதமே அப்படின்னா ஷன் மதம், பகவத்பாதால் ஏற்படுத்தினதே என்னன்னா இந்த ஒருவனே தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அதில் நமக்கு கொஞ்ச நாள்ல நம்பிக்கை போயிடும். ஏதோ பிள்ளையாரை காப்பாத்துறேன்னா முருகர் காப்பாத்துவார், முருகர் காப்பாத்துறேன்னா சுவாமி பரமேஸ்வரன் காப்பாத்துவார், இப்படியே ஒரு நமக்குள்ள இந்த டாக்டர் காப்பாத்துறேன்னா அந்த டாக்டர் காப்பாத்துவார் அப்படின்னு இருக்கும் இல்லையா. ஏதோ ஒரு இடத்துக்கு போனா நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற ரீதியில நமக்கு அப்படிதான் பல விதமா சொல்லியிருக்கு. நம்மளுடைய சொந்த பந்தங்கள் அப்படித்தானே, அப்பா கொஞ்சம் கோபிஷ்டரா இருந்து அம்மா அனுசரணையா இருப்பா, சில இடத்துல அம்மா ஸ்ட்ரிக்டா இருப்பா, அப்பா கொஞ்சம் விட்டு கொடுப்பார், ஒருத்தரை நம்பியே இருக்க முடியாது. நம்மளுக்கு சார் ஒரு இதில் பார்த்தோம்னா குடும்பத்திலேயே அத்தனை பேரும் நமக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்றது, ஒரு சங்கம்னு சொன்னா அத்தனை பேர் ஒருத்தர் வந்து ஒருத்தர் சரீரத்தினால பண்றது, ஒருத்தர் திரவியத்தினால பண்றது, எவ்வளவு விஷயங்கள் அப்ப எல்லாரையும் அனுசரிக்கணும். அது மாதிரி யத்தாவம் தத்தபதி, நாம எப்படியோ அது மாதிரி சுவாமிய, அப்ப சுவாமி ஒருத்தர் தான், அதுலயும் அத்வைத மதத்துல சுவாமி வேற நம்ம வேற இல்லைன்னு ஆயிடுறது. ஆனாலும் நமக்கு ஒரு கற்பனையில வந்து ஒரு அஞ்சு கற்களை வச்சு ஆதர பூஜை பண்றது, அதுல ஒரு வேல் வச்சுக்கிறது, ஏன்னா பகவத் பாதால் ஆறு சண்மதத்தை ஸ்தாபனம் பண்ணினால கானபத்தியம் கௌமாரம் சாக்தம் சைவம் வைஷ்ணவம் சௌரம் இந்த ரீதியாக ஆறு மதத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுனால இந்த ஆறு மதத்திலிருந்து நாம ஒவ்வொருத்தர் அவரவர்களுக்கு உண்டானதை பண்றோம். அப்ப அந்த மாதிரியான இது மாதிரி பல பஞ்சாங்கங்கள், திருக்கணிதம், திருக்கணிதத்திலேயே அவருடைய கணக்குல இந்த திருச்சி தஞ்சாவூருடைய சூரிய உதயம், அதற்கப்புறம் கல்கத்தால போனா வந்து கொஞ்சம் சூரிய உதயம் ரொம்ப அஞ்சு மணி நாலு மணிக்கே இருக்கு. இது மாதிரி இருக்கிறதுனால ஒவ்வொரு நம்மளுடைய பாரதத்திலயும் பல இடத்துல பஞ்சாங்கம் கணிக்கிறார், அமெரிக்காவிலையும் பஞ்சாங்கம் கணிக்கப்படுகிறது, ஸ்ரீலங்கால இவ அத்தனை பேரையும் கூப்பிட்டு உரிய மரியாதை கொடுத்து இன்று இன்னி பர்யந்தம் ஆடி மாசம் அது தகவலும் வரும், போய் யாரோட தரிசனம் பண்ணலாம், எங்க பெரியவர் இருக்காரோ இப்ப சுவாமிகளா இருக்கிறார் எங்க இருக்காரோ அங்க அத்தனை பேரும் வந்து மூன்று நாளைக்கு இந்த பஞ்சாங்க சிரஸ் நடக்கும். இதுல காரசாரமான விவாதங்கள் இருக்கும், ஏன்னா இதுல இவ்வளவு முரண்பாடு இருக்கு. வெறும் பஞ்சாங்கம்னு சொன்னா வெறும் மேக்ஸ் தெரிஞ்சா போறாது, பஞ்சாங்கம் கணிக்கிறதுக்கு நமக்கு வந்து ஜோசியம் அதுக்கு அடிப்படையாக மேக்ஸ் இருக்கு. வெறும் ஜோசியம் மேக்ஸ் தெரிஞ்சா ஒரு ஜோதிஷ் சாஸ்திரத்துக்கு தேவையானது தெரிஞ்சுட்டா படிக்கிறதுலயே வந்துருக்கும், அப்படி தெரிஞ்சுட்டா கணிச்சிட முடியுமான முடியாது. ஆஸ்ட்ரானமி வானவியல் சாஸ்திரமும் வாசிக்கணும், வானவியல் சாஸ்திரம் தெரியணும், அறிவியல் தெரியணும், கணக்கு தெரியணும், எல்லாத்துக்கும் மேல தர்மசாஸ்திரம் தெரியணும். தர்மசாஸ்திரங்கள்லாம் வாசிச்சாதான் பூஜையெல்லாம் நிர்ணயம் பண்ண முடியும், இல்லைன்னு சொன்னா வரும் பஞ்சாங்கத்துல என்ன இருக்கும், அதுக்கப்புறம் வரும் மாசம்தான் இருக்கும். இப்ப ராமநவமி நமக்கு வருது, ஒரு மூணு நாள்ல புதன்கிழமை அன்னைக்கு எடுத்த உடனே இந்த வருஷம் பார்த்தோம்னா வருஷத்தோட பேர் கொஞ்சம் பயமா இருக்கு, குரோதி அப்படின்னு, காம குரோத லோப மோக மத மாத்சரியம் இந்த ஆறும் ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடாது. அதுல குரோதம்ங்கிறது ஒருத்தனுக்கு ஒருத்தன விரோதம், இவனை எப்ப அவன் கவுக்கலாம், அவனை எப்ப உதைக்கலாம், ஒருத்தர் மேல எப்ப பார்த்தாலும் வஞ்சகம் அப்படின்னு சிந்தே இருக்கிறது குரோதம்னு பேரு, அந்த கோபத்தை குரோதத்தை விடணும். அதனால வருஷ பேர் குரோதியா இருந்தா கூட நாம அந்த குரோதம் இல்லாமல் எல்லாரும் ஒரு சகோதரத்துவத்தோடையும் சமத்துவத்தோடையும் அவரவர்களுக்கு என்னென்ன வகுத்து கொடுத்துருக்கோ அந்த குல பாரம்பரியத்தை அனுஷ்டானம் பண்ணிட்டு அதை சரி பண்ண வேண்டியது நம்ம கையில தான் இருக்கு. ஒரு பத்து வருஷமா பலன்கள்லாம் வந்து கொஞ்சம் விதவிதமா இருந்தது, நமக்கு ராஜா ரொம்ப சௌகரியமான ராஜா பாரதத்துல இருக்கிறதுனால நாம பரம சூக்ஷமா இருந்துருக்கோம், அவ மிலிட்ரிக்கு என்ன உண்டோ அதெல்லாம் அவளுக்கு உண்டானதெல்லாம் பண்ணி பண்றதுனால அதே தொடர்ந்து இருந்ததுன்னா நமக்கு சௌக்கியம்தான் எப்பவுமே, பஞ்சாங்க பலன் பண்ண பின்னா இருக்கலாம். ஏன் இவ்வளவு தூரம் சொல்றோம்னா இந்த குரோதி வருஷம் வந்து கொஞ்சம் பலாபலன் வந்து சுமாரா இருக்கு, ஒவ்வொரு வருஷமும் நல்லா பலன் இருந்தது. இப்ப இந்த வருஷமானது தமிழ் வெண்பாப்படியும் சரி சம்ஸ்கிருதப்படியும் சரி இந்த வருஷமானது கொஞ்சம் சுமாரா இருக்கு அப்படிங்கிறது தான் பலன். அதுக்கப்புறம் நம்ம சொல்றோம் அதை என்னென்ன பண்ணலான்னு, அது அதுல போட்டிருக்கிறபடி மாசிச்சோன்னு சொன்னா அவாவா கிளம்பி ஆத்த பக்கம் போயிடுவோம். இப்ப
ஏன்னா அது பெரியவர் எங்க பெரியவர்லாம் குருநாத அப்படின்னு சொல்லுவாங்க, அது பஞ்சாங்கத்தை போட்டுக்கிட்டு அப்படியே வாசிக்க கூடாது. ஒரு மருந்து வெள்ளத்தை கலந்து சர்க்கரையை கலந்து அது கசக்கிறதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கலந்துதான் கொடுக்க வேண்டியிருக்கு. ஒரு ஊசி போடணும்னு நான் சொன்னா முதல்ல இந்த டீச்சர்லாம் தடவிய ஊசி போட்டோ இல்லையா, போடுறது ஊசி தான், ஆனா அதெல்லாம் பண்ணணுங்கிற மாதிரி அதுல இருக்கிற சார அவளுக்கு போடுறதுக்கான தகுதி இருக்கு வாசிக்கிறதுனால அவ போட வேண்டிய டியூட்டி அது. ஆனாலும் நாம வந்து அதை சொல்லும் பொழுது நல்லதே சொல்லணும், அப்படி ரொம்ப சொல்லக்கூடாது அப்படின்னு எங்க பெரியவர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஏன் இவ்வளவு தூரம் சொல்றோம்னா, சில இடத்துல இப்ப இன்னைக்கு யூடியூப்ல நானும் காலத்துல சேனல்ல போட்டிருக்கேன் பஞ்சாங்கம், நிறைய பேர் இன்னைக்கு அவா தெரிஞ்சவா போடுறா, ஜோசியர் போடுறா, அறிவியல் ரீதியான பேசுறவா எல்லாமே பேசுறாங்க. ஏன்னா சில பேர் பேசுறது நல்லா சிராமியமா இருக்கு, சில பேர் பேசுறது வந்து இன்னொரு பயமா இருக்கு, வெளில போடுறதா வேண்டாமா அப்படின்னு. ஆனா நமக்குன்னு ஒரு சக்தி இருக்கும், நம்மளுடைய உபாசன தெய்வம், நம்மளுடைய முன்னோர்களோட ஆசீர்வாதம், அதெல்லாம் இருக்கும்போது ஒரு சத் சங்கம் ஒரு சபையில வந்து நல்லதை பேசினா அதுக்கு ஒரு பலன் உண்டு. எது பேசினாலும் அதற்கான பலன் உண்டு. அதனால நம்ம ரொம்ப அதை போய் அதில் சொல்ல வேண்டாம், பலன் கொஞ்சம் சுமாராக இருக்கும், அதை நம்ம சரி பண்ணிக்க வேண்டியது நம்ம கையில் தானே இருக்கு இல்லையா. இப்போ ஒரு ராஜாவை தேர்ந்தெடுக்கிறதே நம்ம கையில் தானே இருக்கு. அப்ப நம்ம தர்ம மார்க்கத்தில் நாம இருக்கணும். தர்ம அர்த்த காம மோட்ச இந்த நாலு தான் நமக்கு மனித பிரிவுக்காக நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதுல பெரியவர் சொல்றது என்னன்னா, தர்மம்னா தர்மம் பண்றோம் இல்ல ஒரு தர்மம்னு சொல்லலாம், அர்த்தம்னா பைசா, காமம்னா ஆசை அப்படின்னு சொன்னா சரியா வருமா? அறம் பொருள் இன்பம் வீடு தமிழ்ல, அறம் செயல் இரும்பு. அப்ப பாட்டி சொல்றார் தர்மம் சர வேத சொல்றது அதேதான் அவை பாட்டி சொல்லியிருக்கா. சத்தியம் வதா, சத்தியத்தை பேசணும், தர்மத்தை பேசக்கூடாது, தர்மத்தை பண்ணணும். தர்மம் சர, தர்மத்துப்படி நடக்கணும். அந்த தர்மத்துக்கு வேதம் தான் தர்மம், வேத தர்மம் தான் எங்கேயுமே அது உத்தமமானது. வேதம் எங்கேயுமே ஒரு பாகுபாடையும் சொல்லலை, ஜாதியை பத்தி வேதம் சொல்லலை. ஸ்மிருதி வைத்தியநாத தீட்சதீயம் நிர்ணய சிந்து தர்ம சிந்துன்னு தான் இருக்கு, அங்க எங்கேயுமே ஜாதிகளை பத்தி எங்கேயுமே பேசல. ஆச்சார குறைவா ஒருத்தர் நடந்துட்டா அதுக்கு சுகாதாரத்துக்காக சில விலக்குகள்லாம் சொல்றதுலதான் பிரச்சனை வருது. இப்ப கடந்த ஒரு கொரோனா பீரியட்ல எல்லாரும் ரொம்ப இருந்தோம், அப்ப யாரும் இந்த ஏன் அவர் ஒதுங்கி இருக்காரு, ஏன் அவர் தள்ளிக்கிறார், ஏன் அங்க இடிக்கல அப்படிங்கறது யாரும் பேசல. யாரும் இடிச்சிடக்கூடாதே, எல்லாரும் பயம், நம்ம கிட்ட பேசிடக்கூடாதே, நம்மகிட்ட பேசினா குளிக்கணுமா தொட்டா குளிக்கணுமா நிலைமை வந்துருச்சு. ஒரு டாக்டர் ரூம்ல இருந்து கிளவுஸ கட்டினா 100 தினம் சோப்பு போட்டு அலம்புறாரு, ஏன்டான்னு கேட்க முடியாது. அவர்தான் டாக்டர் படிச்சிருக்காரு, அதுவே வைத்தியம் பண்ணிக்க முடியுமே. ஒரு பேஷண்ட்டை தொட்டா அப்ப அறுவருக்காக பண்றதை அலம்பிக்கிறாரா? இல்ல, அவரை காப்பாத்திக்கணும், அவரை நம்பி அடுத்த பேஷண்ட் இருக்கு, குடும்பம் இருக்கு. அந்த மாதிரியான ரீதியில தான் இது கடைசியில வந்து பிரிஞ்சு என்ன ஆயிடுச்சுன்னா, இது பெரிய ஒசத்தி தாழ்த்தின்னு ஆயிடுச்சு. அதனாலதான் பாரதியார் சொல்லும் பொழுதே ஜாதிகளில் உயர்வு தாழ்வு இல்லை அப்படின்னு தான் சொன்னார், ஜாதி இல்லை அப்படின்னு சொல்லல. அவர் ஏத்துக்க வேண்டிதான் அந்த விஷயத்தை. அது மாதிரியான இப்ப இருக்கும்போது இந்த தர்மத்தை நாம பண்ணணும். தர்மத்துக்கும் வேதத்துக்கும் ஒரு ஆசை வந்தது, நமக்கு ஒரு உருவம் எடுத்துட்டு வரணும், பிறக்கணும், எப்படி பிறக்கிறது, எந்த உருவத்தை எடுத்துக்கிறது அப்படின்னு ஆசை வந்த பொழுதுதான் ராமச்சந்திரமூர்த்தி அவதார் எடுத்தது. ராமச்சந்திரமூர்த்தி தர்மமாவே இருந்துட்டார், தர்ம தர்மம் சரான்னு அப்படியே இருந்தவர் தான் பகவான். எதற்காக சொல்றோம்னா, அவர் எங்க ஜாதி பார்த்தார் உங்கேயும் இல்லை, அவர் காட்டுல போய் படிக்கிறதுனாலையும் காட்டுல போய் வியாச நம்ம இவருடைய ஆசிரமத்துல வசிஷ்டர்ல போய் படிக்கிறதுனாலையும் அங்க இருந்தார். அதற்கப்புறம் அவர் எல்லா இதுக்கும் வந்தார், சபரி அவளுக்கு ஏத்துந்தார், அவருக்கு மோட்சத்தை. இது மாதிரி ஒன்னொன்னுமே அவர் பார்த்தோம்னா, குகனையை அணைச்சிருந்தார், ராட்சச குலமான விபீஷணனை ஏத்துந்தார், எங்கேயுமே அங்கெல்லாம் வரல. அதே மாதிரி ஸ்திரீகள்லாம் எல்லாமே ஒரு யுகத்துல எல்லாமே படிச்சிருக்கா, எங்கேயும் அடக்குமுறையே கிடையாது. ஏன்னா கைகேயி எல்லாருக்கும் தெரியும், அந்த கைகேயி தான் ராமர் காட்டுக்கு போறதுக்கான ஒரு காரணமா இருந்தவ அப்படின்னு பொதுவா யாருக்கும் அது பிடிக்காத கேரக்டர். ஆனா உள்ள இருக்கிற ரகசியம் என்னன்னா, கைகேயி வந்து ஜோதிஷ் சாஸ்திரத்துல ரொம்ப நிபுணர். அதான் ஜோதிஷ் சாஸ்திரம்னு சொன்னா பஞ்சாங்கம், அனுஷ்டானம் போகணும், தபஸ் இருக்கணும்,
நடக்க போறது தெரியணும், அதற்கான சில தியான யோகங்கள்லாம் இருக்கு. அதுல அவ இயற்கையாகவே ரொம்ப சின்ன வயசுல இருந்தே கைகேயி ரொம்ப கட்டிக்காரி. அப்படி இருக்கும் பொழுதுதான் அந்த கைகேயிக்கு இந்த ஒரு 14 நாள் தான் ஆக்சுவலி, அது வந்து ஒரு ஸ்லிப் ஆகி 14 வருஷம் ஆயிடுது வாயில. ஒரு 14 நாட்களுக்கு அந்த ராஜாவா இருக்கிறவா யாரோ அவ அதுல இருந்தான்னு சொன்னா அவளுக்கு கெடுதல் வரும் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு, நம்ம புருஷன் இல்லாட்டாலும் பரவாயில்ல, ஒரு பெண் வந்து எதற்காகவும் புருஷன் தியாகம் பண்ண மாட்டார். யார் யாருக்காக தியாகம் பண்றா? 100 பெண்மணியோட குழந்தைக்காக. இதுல புருஷன் போனாலும் பரவாயில்ல, நம்ம பெத்த பையன் போனாலும் பரவாயில்ல, அதுக்காக தான் வேணும் அவனை ராஜாவா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் எல்லாம் போட்டு பண்ணிருக்கா. அப்ப இதுல என்ன, கைகேயி ஜோதிஷ் சாஸ்திரம் வாசிச்சிருக்கானா? யாருக்காவது வாசிச்சிருக்கணும். அப்ப படிப்பை யாரும் எந்த காலத்திலயும் தடுக்கல ஸ்திரீகளுக்கு. எல்லாமே உத்தியோகம் பார்த்திருக்கா ஸ்திரீகள், எல்லாருமே எல்லா விஷயங்களும் தெரிஞ்சவாளதான் இருந்திருக்கா. நாளடைவுல இந்த யுக தர்மத்துலதான் இதெல்லாம் மாறிடும். யுகாந்தர விஷயங்கள் வேற, கலியுகம் இப்ப நடக்கிறது. அதுல 5135வது வருஷம் அப்படி நமக்கு 5125 இப்ப கலியுகம், 126 ஆரம்பம் அப்படின்னு கலி வருஷம் கலி ஆரம்பிச்சு 5126வது வருஷம் ஆரம்பம். பாக்கி 426875 வருஷம் இருக்கு. 426000 இப்ப இருக்கிற கலியை நம்ம தாங்கல இல்லையா? அப்ப இதெல்லாம் என்னன்னா, கொஞ்ச நாள்ல சுனாமி ஆட்டம், அப்பப்போ ஒரு இது வந்து, அதுக்கப்புறம் மாறும், அப்படியே யுகம் அழிஞ்சிட. அப்பப்ப அவதார புருஷாலாம் வருவா, அப்பப்ப காப்பாத்துறதுக்கு நமக்கு பிரதமர் ஆட்டம் அது வருவா, அப்பப்ப துரியோதனாதிகள் ஆட்டம் வருவா, மந்திரிகள்லாம் அவளுக்கு எதிர்ப்பாக ஒருத்தர் வரணும், இப்படி வந்தால் தான் முடியும். அதுக்கு தபஸ் ரொம்ப வேணும். அதனால இந்த வருஷமானது புரோதி வருஷம், பலன் கம்மியாக இருந்தால் கூட நம்மளுடைய அடுத்தது எடுத்த உடனே ராமநவமி. எடுத்த உடனே இந்த வாட்டி புண்ணிய காலங்கள்லாம் பார்த்தா இந்த வருஷத்தில் எப்போ பங்குனியில் ராமநவமி வரும். எதுக்காக சாந்திரமான ரீதின்னு சொன்னோம் இல்லையா, அமாவாசைக்கு அப்புறம் வர நவமி. அமாவாசைக்கு அப்புறம் பங்குனி மாதமே நவமி வந்ததுன்னா ராமநவமி பங்குனி மாதம் போகும். அமாவாசைக்கு அப்புறம் சித்திர பிறந்து நவமி வந்ததுன்னா ஸ்ரீராம நவமி சித்திர மாதம் வரும். சித்திர மாதம் வந்தால் கொஞ்சம் விசேஷம், வசந்த ரத்துல அப்படியாப்பட்ட ஒரு நமக்கு, அதுவும் கும்பாபிஷேகம் பிரதிஷ்டையாகி உடனே இந்த ராமநவமியானது நமக்கு ரொம்ப அனுகூலமா. வருஷம் ஆரம்பத்திலேயே ஏதோ எடுத்த உடனே ராமநவமி, ராமராஜ்யம் ஏற்படுங்கிறதுக்கான ஒரு பலன் தெரிகிறது. அதனால ராமநவமியானது ஏற்படுறது. அதற்கப்புறம் அக்ஷய திருத்தியை அப்படின்னு வருது, நடுவில் குரு பயிற்சி போட்டிருக்கா. அப்புறம் ஸ்ரீ சங்கர பகவத் பாதா ஜெயந்தி. இது மாதிரி நல்ல ஒரு இந்த மாதமே ரொம்ப சித்திர மாதம் ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கு. சங்கர ஜெயந்தி எப்போ வரணும்னா வைகாசி மாதம் வரணும் பஞ்சமியில். அது நமக்கு இந்த வருஷம் அமாவாசைக்கு அப்புறம் பஞ்சமி சித்திர மாதமே வரனால சித்திர பஞ்சமியில் வச்சுருக்கோம். ஏன்னா வைசாக சுத்தம் பகவத் பாதா பிறந்தது. இப்படிலாம் ஒரு கணக்கு இருக்கு. அது மாதிரியான திருக்கணித பஞ்சாங்கம், மட்டத்து பஞ்சாங்கம், கும்பகோணம் மட்டத்து பஞ்சாங்கம், ஆச்சாரியார் மட்டத்து பஞ்சாங்கம், வாசன் பஞ்சாங்கம், பாலன் பஞ்சாங்கம், இப்படி நிறையா இருக்குது. இப்போ இன்னும் நிறையா பஞ்சாங்கங்கள் சிவாச்சாரியார்கள்லாம் நிறையா பஞ்சாங்கத்தெல்லாம் இப்போ கணிக்கிறா, அதுக்கு தனியாக வாசிக்கிறாங்க, அதெல்லாம் சொல்லி கொடுக்குறா. நம்ம இதுலேயே சம்ஸ்கிருத காலேஜிலேயே இதெல்லாம் வந்து இப்போ அபியாசம் ஆயிருந்துருக்கு. பழூர் அக்ரஹாரத்திலே இங்கே வந்து பஞ்சாங்க கணிதம் பண்ணுறதுக்கான கிளாஸ்லாம் நடந்துருக்கு. அது மாதிரி நிறையா, ஏன்னா இப்போ அப்புறம் குறைஞ்சதுன்னா கஷ்டங்கிறனால ரொம்ப ஏற்படுத்தி சிரமப்பட்டு இவ்வளோ தூரம் பண்ணியிருந்துருக்கா. அதில் நாம் வாக்கிய பஞ்சாங்கம், 28வது நம்பர் வாக்கிய பஞ்சாங்கம் அப்படின்னு அதிகமாக அந்த பாம்பு பஞ்சாங்கம், பாம்பு படம் போட்டுருக்கனால அது பாம்பு பஞ்சாங்கம்னு சொல்வது. அப்படியாப்பட்ட பாம்பு பஞ்சாங்கத்தை நிறையா வரும். இந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறனால ஸ்ரீரங்கம் கோவில், நம்ம குட்டி சாஸ்திரிகள் அவா பரம்பரையாக போடுற ஒரு பஞ்சாங்கம் இது வந்து, ரொம்ப வாக்கிய பஞ்சாங்கம்னு முன்னோர்கள் போட்டதே அவள் திருப்பி இதுதான் வருது, 120 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது தான் வருதுங்கிற ரீதியில் அவளுடைய கணிதமானது இருக்கு. இருந்தாலும் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் சூரிய உதயங்கள் நிறையா மாற்றம் இருக்கிறதுனால திருக்கணித முறையில் பஞ்சாங்கங்கள்லாம் வச்சுருந்துருக்கா. அது அவாவா யார் என்ன ஃபாலோ பண்ணுறோமோ அதை பண்ண வேண்டியது. இந்த பஞ்சாங்கத்தில் என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ தேர்தல் முடிஞ்சதுன்னா ஒரு தீர்மானம் பண்ணி பிரதமர் பதவியை தந்து அப்புறம் மந்திரி சபையெல்லாம் வைக்கிறா. ஒருத்தர் இந்த மந்திரி சரியில்லை இத்தனை இருந்தது ரெண்டாவது மந்திரி மாத்திரா. அதே மாதிரி இந்த நவகிரகங்களில் என்னன்னா ஒரு வருஷா வருஷம் மந்திரிகளை ராஜாவெல்லாம் மாத்துறது, ராஜாவையும் மாத்துறது, அதற்கான பலன்கள் ஏற்படணும்.
அப்படிங்கிற ரீதியில தான் அந்த வருஷமானது மாறினது. அதுல இந்த புரோஜி வருஷத்துக்கு ராஜாவானவர் யாருன்னா அங்காரகன் செவ்வாய் தான் ராஜா. மந்திரியானவர் சனி சனீஸ்வர பகவான். ஏன்னா நேர்த்திக்கு தான் வருஷம் பிறந்திருக்கும். அந்த வருஷம் பிறந்ததை வச்சுதான் அவ தமிழ் அந்த தமிழ் வருஷ பிறப்பு பண்டிகை இன்னைக்கு கொண்டாடுறோம். ஏன்னா அஸ்தமனத்துக்கு அப்புறம் வருஷம் பிறக்கிறதுனால நாம பண்டிகையை குறிச்சுன்னு ரொம்ப தவிர வருஷ பிறப்போன அந்த வைப்ரேஷன் புண்ணிய காலம்ங்கிறது நேர்த்திக்கு. அதனால நேற்றைய தினம் அப்ப தர்ப்பணம் பண்றதுன்னு சில பேர் வச்சிருந்ததுனா அவெல்லாம் தர்ப்பணங்கள்லாம் நேர்த்திக்க பண்ண முடியாத ஒரு விஷயம். அப்ப எப்ப வருஷமானது பிறக்கிறதோ தமிழ் வருஷம் அது எந்த கிழமையில பிறக்கிறதோ அந்த தேவதைக்கு தான் மந்திரி. அதனால ராஜா செவ்வா, மந்திரி சனீஸ்வரன். பலனே தெரிஞ்சிருந்தும் கேட்கவே வேண்டாம் இல்லையா. இருந்தாலும் செவ்வா நல்ல சில பேருக்கு ஜாதகத்தை நல்லது பண்ணுவார். சனீஸ்வர பகவான் சில பேருக்கு கொடுக்குற மாதிரி ஒருத்தர் கொடுக்கவே முடியாது. இதெல்லாம் நிறைய அவருடைய ஜாதகத்துப்படி மாறும். ஆனா இந்த வருஷத்துல பார்த்தோம்னு சொன்னா அவருடைய ஒரு ஆதிக்கமானது சில பேருக்கு அப்படி அந்த கூட்டு சேர்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்லாம் இருக்கு இல்லையா. அதன் மாதிரி அதுல பலன் போடும் போது கொஞ்சம் சிரமமா இருக்கு அப்படின்னு ஒரு தீர்மானம் தெரிய வருது. அதுல செவ்வா ராஜாவா இருக்கிறதுனால என்ன ஆறுது அப்படின்னா தோரம் பருப்பு விலை குறையலாம். யாராவது பூமி வாங்குறதா இருந்தா ஏதாவது விலை குறைய வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் அது மட்டும்தான் இருக்குமே தவிர மழைகள் கம்மி. அவர் கொடுக்கலாம் மழை தரலான்னு பூமி நல்லா விளையணும் அப்படின்னு செவ்வா கொடுக்கலாம்னு நினைச்சா கூட மந்திரி சனீஸ்வர பகவான் இருக்கிறதுனால போரும் வேண்டாங்கிறது மழை. அதனால சில மழை ரொம்ப குறைவு இந்த பக்கம். இப்ப சென்னையில வந்து இப்ப மழை இல்லைன்னா சௌசங்கிற மாதிரி தான் அவரோட நிலைமை போன வருஷம் இருந்தது இல்லையா. அது மாதிரி மழை இல்லைன்னா ரொம்ப சிரமம். அதனால சங்கல்பத்தையே நாங்கள் சொல்றது அதிவிருஷ்டி அனாவிருஷ்டி நிவர்த்தி துவாரா சுவிருஷ்டி. மழை வேணும் நமக்கு. போன வருஷமே திருச்சியை பொறுத்த வரையும் மழை இல்லை. மழை குறைவெல்லாம் இல்லை, மழையே இல்லை. நமக்கு அது மாதிரி வெள்ளம் வந்தா தேவலாங்கிற நிலைமையில இருக்கு. ஆனா இப்ப இந்த வருஷம் இன்னும் மழை கம்மியா இருக்குங்கிறனால நாம வந்து நம்மளுடைய தேசத்துல பாரத தேசத்துல தீர்த்தத்துக்கு ரொம்ப முக்கியம் கொடுக்கணும். அது இல்லைன்னு சொன்னா ரொம்ப சிரமம். தீர்த்தம் தான் நமக்கு பிரதானம். மற்ற தேசத்துல தீர்த்தத்தை பத்தி கவலையே கிடையாது. ஏன்னா அவளுக்கு எப்ப பார்த்தாலும் பணிங்கிறதுனால எதுக்குமே தீர்த்தம் கிடையாது. சாப்பிட்டா கையெழும்ப வேண்டாம், காலை வைக்க வேண்டாம், ஒண்ணு வாய் குப்பிக்க வேண்டாம், பல்லு தேய்க்க வேண்டாங்கிற தேசத்தை பத்தி இங்க கவலை இல்லை. நம்ம தேசத்துல பொழுது விடுஞ்சு ஏன்னுதான் ஜலம் வேணும். அப்படியாப்பட்ட ஒரு தேசம், நல்ல ஒரு வசத்தியான தேசம், நமக்கு தீர்த்தம் தான் பேசுறதுனால தீர்த்தத்துக்கு ரொம்ப மரியாதை தர வேண்டிய ஒரு வருஷம் அது. எப்பவுமே தரணும். ஆனா இனிமேவாது அதாவது அது சிரமப்பட்டாதான் சில பேருக்கு வந்து அதற்கான எண்ணங்கள் வரும். நம்ம எவ்வளவு பிரச்சாரம் பண்ணினாலும் அது எடுபடாது. அந்த பட்டாதான் தெரியும் பார்த்தியா, அது மாதிரி சில விஷயங்கள் அடிபட்டாதான் தெரியுங்கிற மாதிரி. இப்ப என்ன கல்யாணங்கள்ல போறோம், இந்த பாட்டில் ஜலம் வைக்கிறார், அதுவே முதல்ல தேவையே இல்லை. அதை குடிச்சுட்டு பாதி வைக்கிறது, அரை குடி கொஞ்சோண்டு குடிச்சுட்டு அப்படியே வைக்கிறது, அவ்வளவும் வேஸ்ட் பண்ற. 4000 ரூபா 5 ரூபா ஒரு பாட்டில்ங்கிறா வாங்கிட்டு அது அப்படியே அவ்வளவு வேஸ்ட். எவ்வளவு போன வாரம் சொன்னோம் ஒரு இடத்துல அப்படி பண்ணாதீங்க, நானும் அப்படியே தான் இருக்கு. அது ரொம்ப வருத்தமா இருக்கு அந்த விஷயங்கள். அது 5000 ரூபா காரை அலம்பினா 5000 ரூபா ஃபைன் சொல்றா பெங்களூர்ல போன மாசம். எவனா காரை அலம்புறதை பார்த்தானா 5000 ரூபா ஃபைன் அப்படின்னு. ஏன்னா அந்த சிரமம் அப்படி இருக்குன்னு நம்ம நம்ம வந்து ஜலத்துக்கு ரொம்ப ஒரு பைப்பு ஏர் இருந்தால் கூட மூடணும். இவ்வளோ சிரமம் ஒரு ஜந்துக்களுக்கு இந்த ஜலம் வேணும். ஜலம் இல்லைன்னா ரொம்ப சிரமம். அதனால அந்த தீர்த்தம் கம்மியாக இருக்கும் மழை அப்படின்னு சனீஸ்வர பகவானுடைய ஒரு ஆதிக்கத்தினால இருக்கு. வேற குரு பகவானுடையனால கொஞ்சம் மழை பெய்யும், அதுக்காக சுத்தமாக இல்லாமல் போயிடாது. அதனால குரு பகவான் கொஞ்சம் அனுகிரகம் பண்ணுறார். அது மாதிரி இருக்கு இந்த வருஷமானது. சுற்றி சுற்றி இப்படி தான் இருக்கு. அந்த சசியா இருக்குது, அதை வரிசையாக பண்ண சொல்கிறோம் எப்படின்னு. அதனால நாம முக்கியமாக பண்ண வேண்டியது என்னென்னா தீர்த்தத்துக்கு உண்டான மரியாதைகள். ஒரு ஜலத்தில் போய் பிளாஸ்டிக்கை போடுறது, குப்பையை போடுறது, ஒரு கிரகத்தில் வெளியிலேருந்து எல்லா இடத்தையும் வீசுறது, போய் காவேரியில் பார்த்தோன்னு சொன்னால் இப்போ ஜலமே கிடையாது, கொள்ளிடத்தில் ஜலம் இல்லை. எங்கேயும் ரொம்ப சிரமமான ஒரு திசை இப்போ ஆரம்பமே இப்படி இருக்கு. அதனால அதெல்லாம் இல்லாமல் சுபிக்ஷத்தை தரணும்னா நம்ம பிரார்த்தனா ரூபத்தில் தான் முடியும். பகவானை பிரார்த்தனை தான் பண்ணிக்கலாம், நமக்கு அதுதான் சக்தி இருக்கு. அதனால எவ்வளவு முடியுமோ எல்லாரும் இந்த இடத்துக்கு அவசியம் இல்லை சொல்ல வேண்டியது. தேசம் நன்னா இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை இந்த இடத்துல சொல்றது ஒன்றும் விஷயம் இல்லை. ஏன்னா இங்க இருக்கிறவா எல்லாருமே நாம நன்னா இருக்கும் இல்லையோ தேசம் நன்னா இருக்கணும்னு நினைக்கிற இடம் அது. ஆனா இது இப்ப லைவ் ரிலே பண்ற
கேட்கிறாங்கன்னா பல பேருக்கு தெரியறதுனால நம்மளுடைய வீடு, நாம, நம்ம மனைவி, நம்மளுடைய குழந்தைகள், நம்மளுடைய குடும்பம், அதோட நம்ம தேசம் நல்லா இருக்கணும். எப்பவுமே அதை ஞாபகம் வச்சுக்கணும். புஷ்பம் போடும்போது நம்ம தேசம் நல்லா இருக்கணும், தர்மமா இருக்கணும், ராமராஜ்யமா இருக்கணும். நாம தைரியமா வெளில போயிட்டு வெளியில வரணும். நம்ம குழந்தைகள் தைரியமா வெளில போயிட்டு ஒரு ஆம்பளையா இருந்தாலும் அவங்க போயிட்டு ஆடிட்டே வரக்கூடாது, அழகா வரணும். ஒரு ஸ்திரீகள் கலங்கம் இல்லாமல் இருக்கணும், தைரியமா இருக்கணுங்கிற ஒரு அதுக்கு ஆன பிரார்த்தனை தேசம் நல்லா அப்படிங்கிறத பிரார்த்தனை பண்ணிட்டு பிரார்த்தனையில மட்டும்தான் இந்த வருஷத்தை நாம சரி பண்ண முடியும். அப்படியாப்பட்ட ஒரு வருஷம்தான் இது. பேரும் அப்படியே இருக்கு, அதனாலதான் சொன்னோம் முதல்லயே தமிழ் வெண்பாலையும் மழை இல்லைன்னு போட்டுட்டு. அதுலயாவது சமயத்துல நான் பார்ப்பேன் அந்த கலியுக வெண்பாலும் இருக்கு, 60 வருஷத்துக்கு இருக்கு. ஜோதிட சிந்தாமணிங்கிற புத்தகத்துல 60 வருஷத்துக்கு அது மாறவே மாறாது, அதுலயும் அதே ரீதியிலேயே இருக்கு அந்த தமிழ் வெண்பாவும். அதனால இப்படியாக இருக்கிற ஒரு சிரமமான தசை 38வது வருஷம் பிரபவாதியிலிருந்து இந்த வருஷம். அதுல ராஜா செவ்வாய், மந்திரி சனி பகவான், சேனாதிபதி சனீஸ்வரர், அர்க்காதிபதி சனீஸ்வரர், சசியாதிபதி செவ்வாய், தானியாதிபதி சந்திரன். அவர்னாலதான் கொஞ்சம் மழை தானியங்கள் வரலாம் சந்திரனால. ரசாதிபதி குரு, நீரசாதிபதி செவ்வாய், மேகாதிபதி சனீஸ்வர பகவான். மழையை யார் கொடுக்கணுமோ அவர் மேகத்துக்கு அதிபதியா இருக்கார். அதனால இந்த மாதிரியான ஒரு வருஷம் புதுசா இப்படிதான் இருக்கு. இந்த வருஷம் ரொம்ப எனக்கு என்னுடைய அனுபவத்துல 20 வருஷத்துல இவ்வளவு ஒரு தேவதை எப்படியே ஒரே மந்திரியா இருந்திருக்கிறது இவருடைய ஒரு இதுல தான் இருக்கு. அதனால நமக்கு கோர புரோதனிர் கொள்ளை முகம் கல்வரினால் பாரில் ஜனங்கள் பயமடைவர் கார்மிக்க அற்பமழை பெய்யும் அக்கம் குறையுமே சொற்ப வினை குண்டனவே சொல் அப்படின்னு அவர் போட்டிருக்கார் கலியுக வெண்பால. அதனால இது மாதிரி ஒரு இருக்கிறதுனால நாம பிரார்த்தனா ரூபத்துல நாம இன்னிலேருந்து ஆரம்பிச்சு ஸ்ரீராம ஜெயராம ஜெயராம சொல்லிட்டு ராமநவமி என்னன்னா கோலாகலமா எல்லாரும் கொண்டாடணும். ஏன்னா அந்த ராம பிரதிஷ்டா ஆன ஒரு வருஷம், அதனால தை மாசத்துக்கு அப்புறம் தானே பிரதிஷ்டா ஆயிருக்கு. அதனால அந்த ரீதியாகவும் பகவான் ராமச்சந்திரமூர்த்தியை பிடிச்சிருந்தாதான் இந்த வருஷம் நமக்கு சௌக்கியத்தை தரும். என்ன காரணம்னு சொன்னா இன்றைய தினம் பார்த்தோம்னா திதி வாரத்துல ரொம்ப நன்னா இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுடைய ஒரு நாள், இன்னைக்கு ஷஷ்டி சுப்பிரமணியருக்கு உகந்த நாள், ஆர்திரா நட்சத்திரம் பரமேஸ்வரனுடைய ஒரு நட்சத்திரம். இந்த மூன்று தேவதையும் ஒவ்வொருத்தரும் இந்த சண்மதத்துல மூணு தேவதைக்கு முக்கியமான நாள் நன்னா இருக்கு இன்னைக்கு. நாளைக்கு பார்த்தோம்னா திங்கக்கிழமை பரமேஸ்வரனுக்கு உகந்த ஒரு கிழமை, சப்தமி சூரியனுக்கு ஒரு உகந்த ஒரு நாள், புனர்பூச நட்சத்திரம் ராமச்சந்திரமூர்த்தியோட நட்சத்திரம் நாளைக்கு. இந்த மாதிரி ஒரு நன்னா இருக்கு. வர வர தினங்கள்லாம் நன்னா நமக்கு போட்டிருக்கோம். வரைகிற அஷ்டமி பார்த்தேன்னு சொன்னா புதாஷ்டமி அப்படின்னு போட்டிருக்காரு. அன்னைக்கு கொஞ்சம் அந்த பார்த்தா அலபியம் அப்படின்னு இருக்கும். அலபியம்னா கிடைக்காத நாள். அஷ்டமி தான் பொதுவா உதவிக்கோ நம்ம அஷ்டமி நவமி வேண்டாம் சார், அஷ்டமி நவமிம்போம். புதாஷ்டமி, அந்த புதாஷ்டமி அன்னைக்கு ஒரு வீடு வாங்கி ரிஜிஸ்டரே பண்ணலாம், அண்ணா கார் வாங்கலாம், அஷ்டமின்னு பார்க்க வேண்டாம். புதாஷ்டமிங்கிறது ரொம்ப விசேஷமான நாள். ஏன்னா நம்ம திதி தேவதைகள் சில இந்த பிரதம வேண்டாம், அஷ்டமி வேண்டாம், நவமி வேண்டாங்கிறதுனால திதி எல்லாம் போய் பகவான்ட மகாவிஷ்ணுகிட்ட போய் வருத்தப்பட்டு எங்களை இப்படி ஒதுக்குறா திதியில அப்படின்ன போது ராமச்சந்திரமூர்த்தி நான் சுக்லபக்ஷ நவமியில நான் அவதாரம் பண்றேன், உன உசத்தியா வைக்கிறேன்னு சொல்லி பாகுபாடே இல்லாம பார்த்துக்கணும். அவர் ஜனனம் பண்ணதே நவமியில. எங்கேயுமே ஒரு யார் இருக்கிறதுலே ரொம்ப கீழே இருக்காளோ அவளை தூக்கி விடுறதுக்காக ஒரு அவதாரம் கிருஷ்ணர். அதனால கிருஷ்ணபக்ஷ தேவீர அஷ்டமியில் அவதாரம் பண்ணுறார். அப்படியாப்பட்ட பகவான் எல்லாமே அது மாதிரியான பகவானுக்குள்ள பேதமே கிடையாது. மக்கள் அவ பகவானுடைய குழந்தைகள் தான் நாம. அதனால அப்படியாப்பட்ட ஒரு ராமநவமி, அது முடிஞ்சு வர அஷ்டமி புதன்கிழமையில் வருது புதாஷ்டமி அப்படின்னு. என்னைக்குன்னா மே 1ஆம் தேதி, அன்னைக்கு லீவு தான் எல்லாருக்கும். அந்த மாதிரி புதாஷ்டமியில் என்னென்ன பண்ணலாம்னா நிறைய கோவில்களுக்கு போறது, லீவா இருக்கிறதுனால அவரவர்கள் குலதெய்வ கோவிலுக்கு போறது அப்படின்னு வச்சுக்கணும். அந்த புதாஷ்டமி அவ்வளவு விசேஷம், அம்பாவை உபாசனம் பண்றது. அப்படியாப்பட்ட நாள் புதன்கிழமை அஷ்டமி. பௌமாஸ்வினி செவ்வாய்க்கிழமை வர அஸ்வினி,
செவ்வாய்க்கிழமை வர கிருஷ்ணபக்ஷ சதுர்தசி, கிருஷ்ண அங்காரக சதுர்தசி அப்படின்னு வருஷத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் வரும், தப்பினா மூணு நாள் வரும். இதெல்லாம் ரொம்ப துர்லபமான ஒரு விஷயம், கிடைக்க அறியது, நம்ம சட்டம் நமக்கு ஏற்படாது. அதெல்லாம் இந்த மாசமே இருக்கு, சித்திர மாசமே, அது ரொம்ப சௌகரியமா இருக்கு. அப்புறம் அக்ஷய திருத்தியை வருது, எல்லாருக்குமே தெரியும் அந்த அக்ஷய திருத்தியை. எத்தனை பேர் சீட்டு போட்டு வச்சிருப்போம், இத்தனை மணிக்கு வரையின் அப்பாயின்மெண்ட்டு ஜுவல்லரியில. அக்ஷய திருத்தியை ஜுவல்லரிக்காரன் மட்டும்தான் சொல்லுமா இருக்க எனக்கு தெரிஞ்சு. 6500 ரூபாய் கிராம் முந்தானம், ஒரு கிராம் இது நகையா பண்ணினா அதுக்கப்புறம் அதோட விலை ஜாஸ்தி, கூலி சேதாரம். அந்த மாதிரியான ஒரு அவா சூட்சமா இருந்திருக்கா. நான் பொதுவாக சொல்லுவேன், ஜோதிஷ் சாஸ்திரத்தை நான் இது பண்றதில்ல, இந்த நடுவில் ஏதோ ஒரு சங்கு தீபம், குபேர விளக்கு, சங்கு விளக்கு இதெல்லாம் வச்சிருந்தா குபேரனே பாதுகாப்பு வந்துருவான் பேசுவார். பேர் பார்க்க டிவியில் எப்படி என்ன இருக்கேன் அப்படின்னு. நம்ம ஒரு குபேர விளக்கு வாங்கினாலே பெரிய ஒரு பில்டிங்க்கு சொந்தக்காரன், அவன் அவ்வளோ குபேர விளக்கு வச்சுருக்கா ஏன் அப்படி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்கானே தெரியல. அது மாதிரி ஒரு நிலைமை அவனுக்கு அதுதான் குழப்பா இருக்கு. அப்படின்னா அவன்கிட்ட எத்தனை விளக்கு இருக்கு அப்படின்னு அவன்கிட்ட கேட்டேன், வியாபாரம் பண்ற விளக்கு வச்சுக்கல, உபாசனம் பண்ணலங்க. அது மாதிரி இப்ப காமியமான ஒரு காலமாயிடுது. அப்படிலாம் இல்லாம நம்மளுடைய குலதெய்வம் கோவிலுக்கு போறது ரொம்ப, விளக்கு தீபம் இல்லாத ஒரு கோவில் எடுத்து அங்க தீபம் எரியறதுக்கான ஏற்பாடு பண்ணணும். இது காஞ்சி மகாபரிவர் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 317 கோவில்ல ருத்ராபிஷேகம் நடந்திருக்கு. 2000 ஆரம்பிச்சு நம்ம சேவா பாரதி ராமகிருஷ்ணா அவர் ஒரு ட்ரஸ்ட் மூலியமா, மகாபரிவர் ட்ரஸ்ட் மூலியமா நாங்கெல்லாம் போயிட்டு இருக்கோம். ரொம்ப க்ஷீணமான கோவில்ல ருத்ராபிஷேகம், அந்த கோவில்ல போயிட்டு பணத்தை கட்டி ஒரு கலசங்கள் வச்சு தேசம் நல்லா இருக்கணும்னு 10 பேருக்கு சங்கல்பம் கிடையாது. தேசம் நல்லா இருக்கணும், நல்லவர்கள் நல்லா இருக்கணும், ஆரோக்கியத்தில் இருக்கணும், இதுதான் சங்கல்பம். யாராவது ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி எனக்கு உடம்பு படுத்துறது கொஞ்சம் சங்கல்பம் பண்ணிக்கோங்கன்னா பண்ணுவோம். அவளுக்காக அவளுக்கு உறவு இல்லை, ஒட்டு இல்லை, ஒன்றும் விஷயம் இல்லை, இப்படி நடந்துருக்கு. அதே போல் இப்போ ஒரு 6-8 மாதமாக நம்ம ஜம்பு நாலஞ்சி அவளுடைய முயற்சியில் இப்போ நாங்கள் பண்ணின கோவில்லாம் 1.5 வருஷமாக 18 தான் கணக்கு. அவள் மாதத்தில் ஒரு நாள் போயிட்டு வேத பாராயணம் பண்ணி அந்த கோவிலில் அபிஷேகம் பண்ணி அன்னதானம் பண்ணுறான். இது மாதிரி நடந்துருக்கு. ஒவ்வொருத்தரும் பிரயத்தனை பண்ணணும், நம்மளோட இது நிற்காமல் நம்மளுடைய சந்ததிகளை அதை பண்ணணும். அது மாதிரி குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியமாக இருக்குது இந்த வருஷங்கள். இந்த குலதெய்வ வழிபாடுன்னு போனால் அது ஒரு சாப்பிட்டு போயிடும், அதனால் அதை அப்புறம் வச்சுக்கிறேன் நான். அதனால் இந்த வருஷத்தோட பலனை சொல்கிறோம். முதல்ல திதி வார நட்சத்திர யோக கரணம், இந்த 5 கூடிகள் தான் பஞ்சாங்கம். ஒவ்வொரு வருஷமும் அதை சொல்லிடுறோம். திதேஷ்ட ஸ்ரீயமாப்னோதி வாராதாயுஷ்ய வர்தனம், நக்ஷத்ராத் தரதே பாபம், ரோகாத் துரோக நிவாரணம், கரணாத் காரிய சித்திஷ்ட பஞ்சாங்க பலமுத்தமம். பஞ்சாங்கத்தில் 5 கோடி விஷயம் இருக்குது, அதனால பஞ்சாங்கம்னு பேர். 5 கோடி அங்கம்னு இல்லை, இதுக்கு முக்கியமாக அங்கம் 5 அப்படிங்கிறதுல திதி வாரம் நட்சத்திரம் யோகம் கரணம் இந்த 5 தான் நம்ம வச்சுட்டு இருக்கோம். இப்போ நிறையா அதை சம்ஸ்கிருதி ரீதியாக நம்ம பாலாஜி சார் கூட உடனே டெய்லியில் போடுறோம், அந்த சொல்கிறது அந்த உச்சரிப்போடு சொல்கிறதுன்னு இப்போ நடந்துட்டுருக்கு. அதுவும் வாட்ஸ்அப்பில் வருது, இப்போ நிறையா அது தெரிய வருது. இந்த திதியை சொல்கிறதுனால ஸ்ரீயங்கள் ஏற்படும், லக்ஷ்மி கட்டாட்சம் கிடைக்கும் ஒரு குடும்பத்தில். வாராத ஆயுஷ்ய வர்த்தனம், வார தேவத்தை என்ன பண்ணுறா, வாரத்து தேவதையை சொல்லி நமஹா. இன்னைக்கு என்ன பானு வாசனம், நம்ம சூரிய நமஸ்காரம் நம்ம சங்கத்திலே நடந்துதான் இருக்கு. அந்த தேவதையை சொல்லி நமஸ்காரம் பண்ணும் பொழுது ஆயுஷ் அபிவிருத்தி ஏற்படுறது. நட்சத்திரா தரதே பாபம், நட்சத்திரத்தை சொல்றதுனால நீ ஆறுதலா நட்சத்திரம் அப்படின்னா ஒரு பரமேஸ்வருடைய ஒரு அனுகிரகத்தினால ஹரதே பாபம். அதுக்கு எதுக்கு ஹரதேனா, ஹரம்னா போக்குறதுன்னு அர்த்தம். எதை போக்குறதுனார், பரமேஸ்வரனுக்கு ஹரன்னு பேரு, அழிக்கிறதாரு பொதுவாக சொல்றோம். எதை அழிக்கிறார்னார், பாபத்தை அழிக்கிறார், துக்கத்தை அழிக்கிறார், அதனாலதான் ருத்ரன்னு பேர். ருத்ரன்னு சொன்னா நிறைய பேர் வியாக்கியானம் பண்றா, ருத்ரன்னா கோபிஷ்டன், கோபக்காரன், ருத்ர தாண்டவாடுறா அப்படிங்கிறார். அங்க மங்களம்னு பேரு, ருத்ரம்னா வேதத்துல மங்களம் தான் அது பாஷையா இருக்கு. ருதம் திராவக தீதி ருத்ரஹா, துக்கத்தை யார் போக்குறாரோ அவருக்கு பேர் ருத்ரன்னு பேர். அப்ப துக்கம்னா என்ன, ஒரு சிரமமானது, அதை போக்கினா என்ன ஆகும், சுபம் மங்களம் ஏற்படுறது, அதனால ருத்ரன்னா மங்களம் அப்படின்னு பேரு. அப்படியாகப்பட்ட ருத்ர பகவான் பரமேஸ்வரன் தான் திருவாதிர நட்சத்திர தேவதை. அவரை சொல்றதுனால பாபங்கள் போறது, பாபத்தை போக்குறார். ஹர ஹர மகாதேவான் அப்படி கை வச்சுக்கணும்.
ஏன்னா அப்படியாப்பட்டவர் ருத்ரன். அதிகண்ட நாம யோகம் அப்படின்னு 27 யோகத்துல அதிகண்ட நாம யோகம் தைத்திலா கரணம் அப்படின்னு கரணம். இந்த அதிகண்ட நாம யோகம்னா உடனே என்னடா அது ஆனா யோகம் ஆனா யோகம் சீனா யோகம் வானா யோகம் தானே இருக்கும் அப்படின்னா இந்த அந்த யோகங்கள்லாம் வேற. சித்த யோகம் மரண யோகம் அமிர்த யோகம் இதெல்லாம் நம்ம முகூர்த்தத்துக்கு எடுத்துக்கிறோம். ஆனா இந்த 27 விதமான யோகங்கள் இருக்கு. விஷ்கம்பம் பிரீதி ஆயுஷ்மான் அப்படின்னு சுபாகரூபமா 27 யோகம் வந்துட்டே இருக்கும். எப்படி அஸ்வினி பரணி கார்த்திகேயன் 27 வருதோ அது மாதிரி 27 யோகங்கள். அதுல ஒரு 5-6 யோகம் தள்ளுபடி பண்ண வேண்டிய யோகம். யதி பாதம் அது பிதிருதினம். வைதிருதி அப்படிங்கிறது பிதிருக்களுக்கான யோகம். அதுல விவாகங்கள் பண்ணக்கூடாது. யதிபாத வைதிருதி யோகங்கள் நீங்களாகன்னு போட்டிருக்கும் பஞ்சாங்கத்துல. அதெல்லாம் போய் ஏதோ மானா யோகத்தை வச்சுட்டு இருக்கோம் நம்ம. அது தனி. அந்த மானா யோகங்கள் விஷயமே வேற. இந்த யோகத்தை தான் கூடாதுன்னு பஞ்சாங்கத்துல சொல்றாங்க. பத்ரகரணத்துல சில விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படின்லாம் இருக்கு. அப்ப அந்த மாதிரியான யோக கரணங்களை என்ன பண்ணலாம் அந்த யோகத்துல? ஒன்னு பண்ணக்கூடாதுன்னு வேற ஒன்று பண்ணலாம்னு இருக்கும். அந்த மாதிரி விஷயத்தை தெரிஞ்சுட்டு அந்த யோகத்துக்கான காரியத்தை பண்ணலாம். அப்ப யோகா துரோக நிவாரணம். இன்னைக்கு இருக்கிறது வியாதி. அந்த யோகத்தை நம்ம டெய்லி உச்சரித்து சொன்னோம்னா இந்த யோக தேவதை நமக்கு வியாதி இல்லாமல் வைக்கும். கரணாத் காரிய சித்திச்சா. அந்த கரண தேவதையை சொல்லிட்டு ஒரு காரியத்துக்கு போனோம்னா நமக்கு சௌகரியமாக அந்த காரியம் சக்ஸஸ் ஆகிடும். இல்லைன்னா சீட்டுக்கு வரல ஐயா இன்னைக்கு அப்படின்னு சொல்லாம ஒரு காரியம் இன்னைக்கு ஆகணும்னு சொன்னால் ஒரு சுவாமி கோவிலுக்கு போகணும்னா கூட நாம் கிளம்பி அந்த கோவிலுக்கு கிளம்புற வரையும் நிச்சயம் இல்லை. கிளம்பி போனால் அங்கே பார்த்தா 2 லட்சம் பேர் கியூவில் இருக்கா. சுவாமி இந்த நேரட்டாக சுவாமியை பார்த்துலாம் அவங்களுக்கு இந்த கும்பல் இருந்தான்னு சொல்லி திரும்பி வந்துடுவோம். ஏன்னா பகவான் ஏன்னா அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி பகவானை நம்ம பார்க்கணும்னாலும் பகவான் நம்மளை நினைச்சாதான் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு நமக்கு பக்தி வேணும். அதனால கரணா காரிய சித்திச்சா. நீ வைத்தீஸ்வரன் கோயில் போகணும் நல்லபடியாக போயிட்டு வரணும்னா சுவாமி வேணும்னு போகணும். அந்த வழியிலே கார் ரிப்பேர் ஆகிடுதுன்னா 1 மணி கோயிலில் காத்திருவா. திருப்பி நம்ம 6 மணிக்கு ஆற்றுக்கு வரணும். வேண்டாம்னு திரும்ப நிலமும் வரக்கூடாது. அதனால கரணா காரிய சித்தி கரண தேவதையை நம்ம பிரார்த்தனை பண்ணி போனால் எந்த காரியமாக இருந்தாலும் ஜெயிச்சு வந்துடலாம். அதற்கான இந்த 5 நாம சொல்றது. அதனால இன்றைய திதி வாரத்தை சொன்னோம். பானுவாசரம் ஷஷ்டி திதி ஆர்திரா நட்சத்திரம் திருவாதிர நட்சத்திரம் அதிகண்ட நாம யோகம் தைத்திலாகரணம் ஷஷ்டி விரதம் நிம்பகுசும பக்ஷணம் சூன்யர்கம் தமிழ் வருஷ பரப்பு தியாஜ்யம் 19 நாளின்னு போட்டிருக்கு. இதுல கொஞ்சம் அதை மட்டும் சொல்லிடுறோம். இந்த தியாஜ்யம்ங்கிறது தான் நாம் எந்த காரியம் பண்றதும் நல்ல காரியம் பண்ற விலக்க வேண்டிய விஷயம். பொதுவாக அந்த ராகு காலம் ராகு காலம்னு வச்சுருக்கோம். கேதுக்கு காலம் இல்லை. அதை ஒருத்தர் சொல்றாரு புலிகன்கிறார் கேதுவை. இல்லை கேது வேற புலிகன் வேற. ராகுக்கு காலம் இருக்கு கேதுக்கு தெரியல எந்த காலம்னு. அதுல ஏன்னா வாரத்துல பாதி பாதி எடுத்துக்கிறார் ராகு காலம் கேது காலம். ஆனா கேது காலம்னு போடுறதில்ல. ஏன்னா அவள் பாதி தானே ரெண்டு பேரும் சரீரத்தினால இவர் சரீரம் அவருக்கு அவருடைய சர்ப்ப ரூபத்தை இருக்குங்கிறதுனால ஒன்னா எடுத்தது. அதுல ராகு காலம் அப்படின்னு சொல்றோம். தியாஜியம் தியாஜியம்னா தியஜதி யுத்தம் தியஜத. காஞ்சி மகாபலி என்ன சொல்ற மைத்ரீம் பஜத. எல்லாரோடையும் சிநேகிதமாயிரு. யுத்தம் தியஜத சண்டை போடாது யாரோடையும். அப்ப தியஜதிங்கிற ஒரு இதுல வந்ததுன்னா தியாஜியம். தியாஜியம்னா என்ன தள்ளு விட வேண்டிய நேரம். அந்த நேரத்துல தான் அதுவும் பண்ணக்கூடாது. அதை யாரும் பெருசாக இப்போ பார்க்கல. புது முகூர்த்தம் வைக்கிறவா பார்த்துட்டு இருக்கா. பஞ்சாங்கத்திலே அது போடுறதில்லை. அந்த நேரத்தில் முகூர்த்தம் போடுறதில்லை. அதை வா அவர் கரெக்டாக போட்டுவிடுறா. அதனால தியாஜியம் இப்போ பெருசாக யாருக்கும் அது தெரியறது இல்லை. அந்த தியாஜியமானது இன்னைக்கு மத்தியானம் 2-3. அதனால ராகு காலம் இதெல்லாம் ரொம்ப ராகு காலத்திலேயே கடைசி 20 நிமிஷம் ரொம்ப நல்லது. எப்படி 7 நாட்டா சனி இருக்குபா போக்கு சனி போகிற சனி நல்லது பண்ணும்பாலும் அது மாதிரி எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது. ராகு காலம் கடைசி 20 நிமிஷம் ராகு காலத்தை எது பண்ணாலும் நல்லது நடக்கும். தைரியமாக பண்ணலாம். அது கடைசி சூரிய உதயத்திலேருந்து கணக்கு பண்ணிக்கலாம். அப்படி வேணால் பண்ணிக்கலாம். அது தெரிஞ்சு ஒரு கடைசி ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் தாராளமாக எந்த காரியம் ஆரம்பிச்சாலும் அந்த காரியம் முடிஞ்சிடும் நல்லபடியாக. ஏன்னா அதுக்கப்புறம் இதை சொன்னதுக்காக அப்போ மாங்கல்ய தாரணம் பண்ணலாமான்னு கேட்கல. நம்ம ஆரம்பிக்கிறது அதில் ஆரம்பிக்கலாம். அந்த ராகுவாக பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறது. 2 நாளுடைய திச்சிவாரம் சொல்கிறோம் சாஸ்திரத்தில் இருக்கிறதுனால. நாளைய திச்சிவாரத்தை சொல்கிறோம். இந்து வாசனம் திங்கக்கிழமை, சப்தமி திதி
உணர்வசு நட்சத்திரம், சுகர்ம நாம யோகம், பணிக்கரணம், தியாகம் 31.5 6 மணிக்கு மேல சந்தான சப்தமி அப்படின்னு கடக சந்திரன் அப்படின்னு போட்டிருக்க. இந்த பஞ்சாங்கத்திலையும் இந்த ஆச்சாரியால் மடத்து பஞ்சாங்கம் சொன்னாங்க, அதுல மட்டும்தான் இந்த சந்திரன் போடுவான். ஸ்ரீரங்க வாக்கியம் அந்த பஞ்சாங்கத்துல சந்திரன் போட மாட்டான், அதுக்கு நமக்கு கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணாதான் கண்டுபிடிக்க முடியும். ஒருத்தர் ஒரு இது வச்சிருப்பான், அதுக்கு ஒரு காரணம். இது நமக்கு குழந்தைக்கு கூட புரியற மாதிரி பாவம் பஞ்சாங்கம் இருக்கும். ஏன்னா கடக சந்திரன்னா என்னன்னா, இப்ப எங்க சந்திரன் இருக்கார், மிச்சுனத்துல இருக்கார், எந்த நட்சத்திரமோ, இப்ப என்ன ராசி நடக்கிறதோ அந்த ராசியில தான் சந்திரன் இருப்பார். 2.5 நாளைக்கு ஒரு தடவை சந்திரன் பயிற்சி ஆகிட்டே இருப்பார். சூரியன் மாசா மாசம் ஒவ்வொரு நாளைக்கு பயிற்சி ஆகிறார், அடுத்த ராசிக்கு போறார். இவெல்லாம் அடிக்கடி ஆறுனாலும் தெரியறது இல்லை, எதுவுமே ஆறுக்கு அடிக்கடி வரவாளுக்கு மரியாதை இருக்காது, எப்பயாவது ஒரு வாழ்க்கை மரியாதை இருக்கும். அதுல ராகு கேது குரு சனேஸ்வரருக்கு ரொம்ப ஏன்னா விழாது, சனி பயிற்சி விழான்னு போறோம், அது என்ன விழான்னு தெரியல. விழானா முகூர்த்தம்னு சொல்லலாம் சமஸ்கிருதத்துல, அது முகூர்த்தம் அது சனி பெயர்றது, அதனால ஒருத்தருக்கு நல்லதா இருக்கு, ஒரு கெட்டதா இருக்கு. அதனால சனி பெயர்ச்சின்னு போடலாம், அது விழான்னு போட வேண்டிய அவசியம் இல்லை, தெரியாதுதான் காரணம். அதனால நல்லது தானே, அது ஒரு முகூர்த்தமா இருக்கட்டும், நல்லதா ஒரு முகூர்த்தம் தான் அது. அதனால ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுட்டு பண்ணணும். அதுல அவளுக்குலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்போம், ஆனா ஒவ்வொரு கிரகத்தோட பலன்கள்லாம் வித விதமா இருக்கும். நாம ஒரு முகூர்த்தம் வைக்கிறோம், அந்த முகூர்த்தத்துல 11 நம்ம எந்த முகூர்த்தம் வச்சிருக்கோமோ அந்த முகூர்த்த லக்னத்துல இருந்து, இப்ப ஒரு கடக லக்னம் வச்சிருக்கோம், சிம்ம லக்னம் வச்சிருக்கோம், அதுல இருந்து 11வது இடத்துல சூரிய பகவான் இருந்தா அந்த முகூர்த்தத்துல எந்த தோஷமா இருந்தாலும் போயிடும். திவா சூரிய நிசா சந்திரே லக்னி கால விதானங்கிற புஸ்தகத்துல இருக்கு. அப்படியாப்பட்ட வசதியான விஷயங்கள், ஒரு 7 நட்சத்திரம் இப்ப பொதுவா நமக்கு எனக்கு அனுஷம் அனுஷம் கேட்டை மூலம் இந்த மூலம் 3வது நட்சத்திரம் வைக்கக்கூடாது, ஊராடம் உத்திராடம் 5வது நட்சத்திரம் ஒத்தக்கூடாது. ஒரு நட்சத்திரக்காரருடைய நட்சத்திரத்திலேருந்து 3, 5, 7 அதுல பொதுவா தள்ளி அது பண்றது இல்லை எதுவும். அப்படி 3, 5, 7 வந்தா கூட அதுல ஒரு 7 நட்சத்திரத்துக்கு வந்து அந்த 3, 5, 7 தோஷம் இல்லைன்னா இருக்கு. மிருகசீர்ஷம், அனுஷம், சுவாதி, 3 உத்தரம் அதாவது உத்தரம், உத்தராடம், உத்தரட்டாரி, உத்தரத்திரை, ஹஸ்த நட்சத்திரம், இந்த 7 நட்சத்திரம் அத்தனுக்கு 3வது நட்சத்திரமாவோ 5வது நட்சத்திரமாவோ 7வது நட்சத்திரமாவோ வந்தா நட்சத்திரத்தோட ஒரு நல்ல ஒரு பவர்னால அந்த தோஷம் பாதிக்காது. ஏன்னா இப்ப எதுக்கு இவ்வளவு தூரம் விளக்கமா சொல்றோம்னா, என்ன வருஷா வருஷம் சொல்றதே சொன்னா எல்லாரும் புளிஞ்சு பண்ணி தானே சொல்ல போறாரு, அதனால கொஞ்சம் மாத்திருக்கோம். இது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுனால இதெல்லாம் அது உடனே உதாரணம், ஒரு தள்ளு உடனே பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வச்சுக்கூடாது. சுவாதி நட்சத்திரம் அவ்வளவு நல்லது, சுவாதியில பண்ணக்கூடாத விஷயம் இருக்கு, பிரயாணம் பண்ணக்கூடாது. அது மாதிரி நிறைய விஷயங்கள் பஞ்சாங்கத்துல இருக்கு. அதுல சந்தான சப்தமின்னு நாளைக்கு போட்டிருக்கு. சந்தான சப்தமின்னா யாருக்காவது ஒரு குழந்தைகள்லாம் வேணும்னா அந்த சந்தான சப்தம் எதுக்கு போட்டிருக்குன்னா, அதற்கான ஜபங்கள், அதற்கான பிரார்த்தனை நாளைக்கு பண்ணினா உடனே கிடைக்கும். அதனால அது சந்தான சப்தமின்னு. அன்னைக்கு என்ன பண்றது அப்படின்னா, யாருக்கு சந்ததிகள் வேணுமோ, யாருக்கு வேணும், நமக்கு நமக்கு இருக்கு அப்படின்னா போருமா, யாராருக்கெல்லாம் வேணுமோ நன்னா இருக்கட்டும் வேண்டிக்கலாமே நம்ம. அது மாதிரிதான் நம்மளுடைய மதம் சொல்றது, அது மாதிரி சந்தான சப்தமி அப்படிங்கிற ஒரு நாள் நாளைக்கு இந்த திதி வாரங்கள்லாம் சொல்லிட்டோம். இந்த வருஷம் கிரகணம் இப்ப ரொம்ப சிரமமா இருக்கிறது எங்களுக்கெல்லாம், இந்த புரோகிதத்துல இருக்கிற வாழ்க்கை ரொம்ப சிரமம். என்னன்னா கிரகணம் ரொம்ப மாட்டினு தவிக்கிறது இந்த செல்லுனால, எல்லா இடத்துலையும் கிரகணம்னு மொட்டையா தான் சொல்லிவிடுதா. எதையா ஒருத்தன் இந்த இந்த பாக்கு பொட்டலம் பாக்குறது பத்தியா, அந்த காலத்துல களிப்பாக்கு தான் இன்னைக்கு சிவாச்சாரியர் எல்லாம் களிப்பாக்கு தான் நிவேதம் பண்றான், நாங்கெல்லாம் பொட்டலம் பாக்க வச்சா அதை பிரிச்சுட்டு நிவேதம் பண்ணிடுறது, அதை யூஸ் பண்ணியாச்சுன்னு தெரியணும். அப்படியே நிவேதம் பண்ணா திருப்பி வீட்டுக்கு வரும், அது நிவேதம் பண்ணதா பண்ணா தெரியாது, திருப்பி பூஜைக்கு வரும், திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்கும் அந்த பொட்டலம் பாக்கு. அந்த மாதிரி இந்த வாட்ஸ்அப்ல 3 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி நல்லதும் சரி கெட்டதும் சரி வந்துட்டே இருக்குது, இப்ப வந்த மாதிரியே இருக்குது. அவன் 3 வருஷத்தை மறந்துடுறான், திருப்பி ஆரம்பிக்கிறது. இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துருக்கு. இதுல இந்த கிரகணம் வந்து படுற பாடு, உடனே கிரகணம்னு மொட்டையா போட்டுடுறாப்பா, கிரகணம் உண்டா கிரகணம் உண்டா, தூங்க விடுறது இல்லை, சாப்பிட விடுறது இல்லை, பயம், நல்லது பண்ணணுங்கிற எண்ணம் எல்லாரும். கிரகணம்னா பண்ணணும்னு தெரிஞ்சிருந்து நிறைய பேர் கேட்கிறா, அது அமெரிக்காவில் கிரகணம்னா இங்கே உண்டா அப்படிங்கிற இதுல கிரகணம் ரொம்ப பாடாபடுத்துறதுல இந்த வருஷம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். நான் சொல்றது வருஷம் சொல்றது குரோதி சித்திரம் 1லேருந்து பங்குனி 30-31 வரையும் தான், 24 எடுத்துனோம்னா 25 வந்து தை மாசம். அதனால நான் வருஷத்தை தான் சித்திரையை தான்
தமிழ் வருஷத்துல இந்த வருஷம் நீங்க தைரியமா இருக்கலாம், கிரகணம் இல்ல, சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ பாரதம் முழுக்க தெரியாது எங்கேயுமே. அதை எல்லாரும் நல்லா ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கலாம், எங்க யாரையும் போய் கேட்க வேண்டாம், கண்டிப்பா வராது. பஞ்சாங்கத்துல இருந்தாதான் வரும், அந்த அளவுக்கு நமக்கு நம்பிக்கை. ஆனா அந்த பஞ்சாங்கத்துல என்ன சிரமங்கள் வருதுன்னா, சில இடத்துல இப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த கம்ப்யூட்டர் வந்ததுனால சில விஷயங்கள் மாறிடுது. இப்போ அடிக்கிறதுன்னா அது வரும்போது பிரிண்ட் வரும்போது வேற வந்துடுது, தவறு நடக்கிறதுங்கிறது இருக்கு, சின்ன தவறு தான் இருக்கும். இந்த வருஷம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, பஞ்சாங்கத்துல பாம்பு பஞ்சாங்கத்துல மெஜாரிட்டியான ஒரு பஞ்சாங்கத்துல இந்த வருஷம் கிரகணம் தமிழ்நாட்டில் தெரியாதுன்னு போட்டிருக்கா புதுசா. அவள்கிட்ட கேட்கணும் நினைக்கிறேன், இது எதுவும் புதுசு புதுசா அப்படிலாம் போடுறேன், ஏற்கனவே பாரம்பரியமா போட்டிருக்கேன், கவனிக்கப்படாதா? இப்ப தமிழ்நாட்டில் தெரியாதுன்னு போட்டிருந்தாங்கன்னா நாளைக்கு வந்து அயோத்திக்கு போற தெரிஞ்சுக்கோங்க, ராமச்சந்திரமூர்த்தியை தரிசனம் பண்ணேன், அவர் அன்னைக்கு அமாவாசையோ பௌர்ணமியோ இருக்குன்னா இங்க தமிழ்நாட்டில் தெரியாதுன்னு இங்க கிரகணம் உண்டாருனா சமம். அதனால கொஞ்சம் போடும் போதே அப்படி போடணும். ஒரு பஞ்சாங்கத்தை இந்தியாவுக்கு தெரியாது போட்டுட்டா கரெக்டா, குட்டி சாஸ்திரிகள் பஞ்சாங்க சீரக பஞ்சாங்க இத்தேசத்தில் தெரியாது அவர் புதுசா போட்டுக்கிறேன், இத்தேசத்தில் இந்த தேசத்தில் தெரியாது, இந்த தேசம்னா தமிழ்நாட்டை எடுத்துக்கிறதா? அது மாதிரி ஒரு சிரமம் இருக்கு, அது கொஞ்சம் கவனிச்சு போட வேண்டியதுதான். இருந்தாலும் அவ வேணும்னு பண்ணலை, ஒரு கவனக்குறைவு இருக்கு நம்ம பார்க்கல. அதனால கிரகணம் இல்லை அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும், ஏன்னா அது ரொம்ப எல்லாருமே அது தைரியமா இருக்கலாம். ஏன்னா கர்ப்பவதி பெண்கள்லாம் இருந்தால் அவளுக்கு பயம் இருக்கு, என்னடா அது நம்ம வெளியில போக முடியாது அப்படிங்கிற ஒரு இது இருக்கு இல்லையா. அதனால அது வந்து தைரியமா இருக்கலாம், இந்த சிரமங்கள் இல்லை. கிரகணங்கிற பெரிய புண்ணிய காலம் தான் இருந்தாலும் அதில் அனுஷ்டானங்கள் சிரமங்கள் நிறைய இருக்கிறதுனால சாப்பிடக்கூடாது, தூத்த முடியக்கூடாது, ஸ்திரீகள் வந்து வெளியில போகக்கூடாது, கர்ப்பவதியான இருக்கிறதுனால சிரமங்கள் வேற ஒன்றும் இல்லை. கிரகணம்னா நல்ல விஷயம் தான், அது பெரிய புண்ணிய காலம் தான், ஆனால் அது பயப்படுற மாதிரி ஆயிடுறது. சில விஷயங்கள் நம்ம இன்கம் டேக்ஸ் கட்டணும்னா பயமாக தான் இருக்கு, கட்டினா நல்லது தானே, ஆனால் கட்ட சொன்னாலும் போக வருது எல்லாருக்கும். அது மாதிரி தான் சில கண்டிஷனாக கட்டணும், நமக்கு கட்டுப்பாடாக இருக்கணுங்கிறது தான் நமக்கு சிரமம். எப்படி வேணா இருக்கலாம்னா சிரமமே இல்லை நமக்கு, என்ன வேணா சுற்றலாம், எப்படி வேணா இருக்கலாம், எப்படி வேணா உட்காந்துக்கலாம், நின்று சாப்பிடலாம், ஷூ போட்டு சாப்பிடலாம், அடந்துட்டே சாப்பிடலாம் அப்படின்னா சிரமம் இல்லை, கீழே உட்காந்து சாப்பிடலாம் போட்டு சாப்பிடலாம் அப்படின்னா அவனுக்கு ஒரு வாத்தியம் வாங்கிடலாம், சரிபட்டு வரமாட்டார். அது மாதிரிதான் இருக்கா, எனக்கு எல்லாருக்குமே அது கெட்டது ரொம்ப ஆனதுனால நல்லது சிரமமா இருக்கு. அதனாலதான் நமக்கு தேச பிரதமர் மேலேயே யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது, நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லைன்னா என்ன காரணம்னா, பர்சனலா அவங்க என்ன பிடிச்சா கூட அவர் நெருக்கிற மாதிரி எல்லாருக்கும் தோன்றது. புதுசா அது டாக்ஸ் பண்ணுன்ற மாதிரி நான் எத்தனை கடைகளுக்கு போனா அதான் சொல்றான், ரொம்ப டாக்ஸா இருக்கான் என்னன்னே தெரியல, அவன்ட்டு நம்மளால பேச முடியல, ஜெயிக்க முடியல. அவனை எந்த கடைக்கு போனாலும் சாதாரண பாமரன் தான் தேவையான படிச்சவனே, எல்லாத்தையும் நீங்க எல்லாத்தையும் கம்பெனிலேயே கொண்டு வந்துட்டேன்னா இதுல கட்டிடுற மனத்தானா, எல்லாம் டாக்ஸ் கட்டுறதுக்கு நான் வச்சிருக்கேன் அப்படிங்கிறான், கேஷ கொடுக்குறான். அதனால சில சிரமங்கள் அது மாதிரி, நம்மளுடைய தர்மம் எப்படின்னா ஆச்சாரம்னு சொன்னா சிரமமா இருக்கு. ஒரு கட்டுப்பாடு இருந்தாதான் சரி வரும் ஒரு தேசத்துல, அதனால சிக்ஷை பண்ண வேண்டியதே சிக்ஷை பண்ணணும், காப்பாற்ற வேண்டியவா காப்பாற்றணும். அது மாதிரியான ஒரு இந்த வருஷத்துல மத்த அக்னி பயங்கள் இருக்குன்னு போட்டிருக்கார், அதனால வழக்கு ஏற்றினா நம்ம ஜாக்கிரதையா, நம்ம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு கேஸ் அணைச்சிட்டு தான் ஊருக்கு போகணும், காத்துனால மழை குறையும், காத்தும் அக்னியும் சேர்ந்துனா கேட்கவே வேண்டாம், அதனால நெருப்பு பயங்கள் இருக்கும். ராஜா யுத்தத்துல பிரியமா இருப்பா, அதனால மக்களுக்கு பயம் இருக்கும், யுத்தம்னாலே பயம் தானே, எங்க எங்க வேணா நடக்கட்டும், நமக்கு உள்ள பயம் வந்துடும், விலவாசி எப்படி இருக்குமோ, இங்க வேணா போட்டு வாணும் அப்படின்னு இருக்கும் இல்லையா. அந்த யுத்தத்துல வந்து பிரியமா இருப்போம், யார் யுத்தத்துல பிரியமா இருப்பா, நமக்கு எதிரான சண்டைக்கு வந்தாதானே நம்ம போடுற மாதிரி இருப்போம், அப்ப அவ சும்மா இருக்க மாட்டா, பக்கத்து தேசத்துக்காரர்களுடைய ஆதிக்கம் ஜாஸ்தியா இருக்கும் போட்டிருக்க, அவளுடைய ஒரு சிரமங்கள் நமக்கு வரும். இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னா, இதெல்லாம் நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சரியான அரசாங்கம் என்ன முடியும், அதை நாம முடிவு பண்ணிக்கணும். சாதாரண என்ன போய் பிரதமர் ஆகிறா என்ன இருக்கு, ஓட்டமா ஓடி வந்துடுவோம் அவ்வளவுதான். அதனால பலமானவா, தர்மம் தெரிஞ்சவா, தப்பு பண்ணா தண்டிக்க கூடியவா ராஜாவா இருக்கும். அதனால அப்படியாப்பட்ட தைரியசாலி ஒரு நியாய தர்மமா இருக்கிறவா இருந்தால்தான் இந்த வருஷம் சிரமம் இல்லாம இருக்கும். அதனால அவ அந்த மத்தவருடைய ஒரு மதத்தோட வேகங்கள் ஜாஸ்தியா இருக்கும்ங்கிற, எல்லா மதத்திலையும் நல்லவா இருக்கா கெட்டவா இருக்கா, ஆனால் பயங்கரவாதியா இருந்தாதானே நமக்கு சிரமம். அவளுடைய வேலையை பக்தி அவ பக்தியா இருந்தா எந்த சிரமமும் நமக்கும் இல்லை, அது பயங்கரவாதத்தில் வரும்போதுதான் நமக்கு பயமா இருக்கு. அதனால அதுக்குதான் நமக்கு ஒரு நல்ல ராஜா இருக்கணும், அந்த யுத்தங்கள் வரும்னு இருக்குது. அதனால சில சிரமங்கள்லாம் வரும்.
நம்ம போய் போற முனையில நிற்க முடியாது. அந்த காலத்துல வீட்டுக்கு ஒருத்தர் வரணும்னு சொல்லிடுவா, அந்த நேரம் வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால நாம என்ன பண்ணலாம்னா, பகவான் ஆராதனை பண்ணணும், பகவத்தை பகவான் வேண்டிக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கணும், சத்புத்தியோட எல்லாரும் இருக்கணும், துர்புத்தி இல்லாமல் இருந்தா போறணும் அப்படிங்கிற பிரார்த்தனை பண்ணிட்டு அப்படியாக இருந்து எல்லாரும் இந்த தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்போம். அடுத்ததாக பொதுப்படையான நம்ம ராசிக்கு, இந்த ராசின்னா அந்த ராசிக்கு என்ன பலன், இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு, ஆதாய விரயம் அப்படின்னு ஒரு பலன் இருக்கு. அதுல மேஷ ராசிக்காரர்களுக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் இந்த வருஷம் எப்படி வருமானம் என்ன செலவு, 8 ஆதாயம் 14 விரயம், இந்த மாதிரி ஒவ்வொரு 12 ராசிக்கு இருக்கு. ரிஷப துலா ராசிக்காரர்களுக்கு 2 ஆதாயம் 8 விரயம். இது பாம்பு பஞ்சாங்க கூட சொல்றோம், ஸ்ரீரங்க பஞ்சாங்கத்துல கொஞ்சம் வித்தியாசம் வரும், ஆச்சாரியால் திருக்கணித பஞ்சாங்கத்துல கொஞ்சம் வித்தியாசம் வரும், பட் ரொம்ப பெருசா வித்தியாசம் வராது, 1-2 தான் மாறும் நம்பர். ரிஷப துலாத்துக்கு 2 ஆதாயம் 8 விரயம், மிதுன கன்யா ராசிக்காரர்களுக்கு 5 ஆதாயம் 5 விரயம், கட்டக ராசிக்காரர்களுக்கு 5 ஆதாயம் 11 விரயம், சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2 ஆதாயம் 14 விரயம், தனுர் மீன ராசிக்காரர்களுக்கு 11 ஆதாயம் 5 விரயம், மகர கும்ப ராசிக்காரர்களுக்கு 14 ஆதாயம் 14 விரயம். இது கொஞ்சம் தேவலான பேரு, இந்த பஞ்சாங்கத்துல இப்ப நான் காத்தால வேற பஞ்சாங்கத்தை பாத்துட்டேன், வேற ஆதாய விரயத்துக்கு 11 ஆதாயம் 5 விரயம் தனுர் மீனத்துக்கு போட்டிருக்கா. இன்னொரு பஞ்சாங்கத்துல எங்கேயுமே ஆதாயம் கம்மி இல்லைன்னா சமனாதான் இருந்தது, விரயம் வந்து ஜாஸ்தியா இருக்கு இல்லைன்னா சமபலம் தான் இருக்கு. இருந்தாலும் மொத்த ஆதாயம் 47 விரயம் 61. அப்ப ஆதாய விரயம்னு சொன்னா இப்ப இந்த வருஷம் நமக்கு ரொம்ப செலவாயிடுமா அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, பயம். எல்லாருக்கும் ஒரு பயம் தானே, செலவுன்னா எல்லாரும் கஷ்டம் தான் சிரமம் தான். எங்க வாத்தியார் சொல்லுவாரு, செலவுன்னா செலவுங்கிறது நமக்கு நிச்சயம், அது எப்படி பண்ணணுங்கிறதுக்கு நமக்கு புத்தி கொடுத்துருக்காரு சுவாமி. இந்த செலவு சுப விரயம், தேவையில்லாத செலவு, வண்டியில போறோம் பணம் கீழே விழுந்துடுறது, பறந்து போடுறது, பிட்பாக்கெட் அடிச்சு விடுறான், இல்ல எங்கேயோ ஒரு மருத்துவமனைக்கு நம்ம தேவையில்லாம கொடுக்கறாம நிலைமை, அது மாதிரி ஒரு இடத்துக்கு போகாம நல்ல விரயமா இருக்கும் இல்லையா. அதுல ஒரு கல்யாணம் வந்தா செலவு தானே, எல்லாரும் நிர்மலா சீதாராமன் அவராட்ட கல்யாணம் பண்ண முடியாது இல்லையா, அவ நிதி அமைச்சர் அதனால சிம்பிளா பண்ணிட்டா, நம்ம எல்லாம் அவரோட கீழே இருக்கிறதுனால இப்ப நிறைய கல்யாணங்கள்ல செலவு ஜாஸ்தியா இருக்கு, அதனால அது விரயம் தானே. சுப விரயமா இருக்கும், ஒரு சஷ்டப்து பூர்த்தி பண்ணிக்கிறோம், ஒரு ஏதோ ஒரு சாந்திகரம் ஆதரவு பண்ணிக்கிறோம், இல்ல ஒண்ணும் வேண்டாம் இப்ப இங்க சொன்னா இவ்வளவு சொன்னா தர்ம காரியம், நமக்கு அது எதுவுமே வேண்டாம், ஆத்துல ஒரு விஷயம் பண்ணணும்னா எல்லாரையும் கூப்பிடணும், அதுல நிறைய பையன் கூப்பிட்டா ஒண்ணு கூப்பிடலன்னு இருக்கும், ஒண்ணுமே வேண்டாம். அவர் ஜம்முநாதன்ஜி அவர் சொல்றாரு, நோட்டு இத்தனை பேர் வாங்கி தந்திருக்கா, இந்த டயாலிசிஸுக்கு ஒரு 3 பேர் கொடுத்துருக்கான்னா அந்த மிஷினை மெயின்டெனன் பண்ணணும், ஏதோ ஒண்ணு பண்ணணும், இத்தனை 140 கோடி பேருக்கு ஊசி போட்டிருக்கு அப்படின்னா ஃப்ரீயா போட்டிருக்குன்னா அந்த ஊசியோட செலவு என்ன இருக்கும், ஒரு ஊசியோட செலவு, மருந்து டாக்டர் தயார் பண்ணவர், அந்த சிரிஞ்சு அந்த பிளாஸ்டிக், அது போட வந்த செவிலியர், இத்தனை பேருக்கும் தேசத்திலேருந்து சம்பளம் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா. ஒரு 1000 ரூபாய் ஒரு ஊசிக்கு வச்சிருந்தாலும் அப்ப 1000 கோடி, யாரா ஒருத்தர் பெரிய கோட்டீஸ்வரன்லேருந்து ஆரம்பிச்சு பட்டி துட்டி ஒரு பழனி வாசல் இருக்கிற பிக்ஷைக்கார பர்யந்தம் ஃப்ரீயா போட்டிருக்கா இல்லையா. அப்ப அந்த அது ஒரு பெரிய விரயம் தானே, தேசத்துக்கே விரயம் தானே. அப்ப அந்த மாதிரி ஒரு சிரமம் வருது, ஒருத்தர் உபகாரம் பண்ணணும், ஒருத்தர் கைமாந்து கொடுக்க வேண்டியிருக்கு, எவ்வளவோ நம்ம விஸ்வயந்த பருடத்துல பார்த்தா எதுக்கோ இலவசமா நமக்கு வண்டியெல்லாம் அனுப்புறா, அது மாதிரி அதுக்கு யாரோ ஒருத்தர் பண்ணணுமே, டொனேஷன் பண்ண, அதுக்கெல்லாம் நம்ம பண்ணலாமே, அதுவும் விரயம் தான், அது சுப விரயம். குழந்தைகள் நோட்டு புத்தகம் வாங்கி தருது, நம்ம பகுதியில இருக்கிற தூய்மை பணியாளர்களுக்கும் நம்மத்துல பிறந்தனாலும் சொன்னா நம்ம என்னத்தையும் கேட்க வேண்டாம் பண்ணாருனா, எங்கேயோ போய் எங்கேயோ தேவையில்லாம செலவு பண்ணிட்டு போய் அபிஷேகம் பண்றா கோவில்ல, வேண்டாம் என்ன பொறுத்தவரையும் இதெல்லாம் போக வேண்டிதான். நம்ம பக்கத்துல இருக்கிற ஒரு தூய்மை பணியாளர் அவளுக்கு ஒரு நல்ல காஃபி கொடுக்கலாமே, டீ கொடுக்கலாமே, வாங்கி தரலாமே அவளுக்கு, நம்ம மனுஷியா தானே. அப்ப அந்த மாதிரியான விரயங்கள் பண்ணணும். அவளோட குழந்தை என்ன படிக்கிறது, அதற்கு நம்ம ஏதாவது பண்ண முடியுமா, ஏன்னா நிறைய பேருக்கு இப்ப எங்கள்கிட்ட வந்து சில பேர் வியாபாரம் பண்ண வரா, நான் சொல்றேன் வந்து உங்களுக்கு தான் கவர்மெண்ட்டே நிறைய பண்ணதுன்னா கிடையவே கிடையாதுங்கிறாங்க, வருஷத்துக்கு ஒரு 3-4 பேர் இருக்கா எனக்கு ஒரு டேம் ஃபீஸா கட்டுங்கிற ஏதோ கொடுக்குறோம், நம்ம ஒருத்தட்டு வாங்கி கொடுக்குறோம், நம்ம கொஞ்சம் தரோம், யார்ட்டையும் நம்ம அங்கே பேச்சு திறமை இருக்கு, யார்ட்டையும் ஒருத்தர் கேட்கறோம் கொஞ்சம் கொடுங்க மாதிரி பாவம் அப்படின்னு, அது அது விரயம் தான். அப்ப அது வந்து சுப விரயம், இந்த விரயத்தை நாம மாத்துறதுக்காக சொல்றோம். அது மாதிரி நல்ல விரயங்கள் பண்ணி ரொம்ப ஆஸ்பத்திரி செலவு இல்லாமல்
அது மாதிரி நம்ம ஒரு விரயங்கள் பண்றது கோவிலில் வந்து புனருத்தாரணத்துக்கு என்ன உண்டோ தீபந்தனது எண்ணெய் நல்ல எண்ணெய் அஞ்சு எண்ணெய் ஆறு எண்ணெய் பத்து எண்ணெய் எல்லாம் இருக்காது. இன்னும் நெய்ல வாய் நல்ல சுத்தமான நெய் இல்லைன்னா இழுப்ப எண்ணெய் நல்ல எண்ணெய் இந்த அஞ்சையும் சேர்ந்து தீப எண்ணெய் அந்த விழுந்து சாம்பார் கொட்டினு இதெல்லாம் வச்சு ஊத்தி மலுவா 100 ரூபாய்க்கு 2 லிட்டர் வேணாலும் கிரேங்கிறா 100 ரூபாய்க்கு 2 லிட்டர் தான் யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கணும் அந்த எண்ணெய் நம்ம ஊத்திக்க முடியுமா? அப்ப பகவானுக்கு அதை ஊத்தலாமா? அந்த தீபம் அதுல எரியலாமா? அது மாதிரி வந்ததுனாலதான் சிரமங்கள் வந்துருக்கு. அதனால ஏதோ ஒரு பஞ்சாங்கத்துல கூட இந்த வருஷமும் ஏதோ ஒரு சின்ன நோய் வரும் இருக்கு. அதனால அந்த பஞ்சாங்கத்தையே நான் போல இத்தகைய வேண்டானு. அதனால அதெல்லாம் வராம இருக்கணும். அதுக்கு நல்ல தீபங்கள் ஏற்றுறது நல்ல உபாசனை பண்ணி எல்லாரும் சௌக்கியத்தை தேடிட்டு இந்த விரயத்தை வந்து சுபகரியமா ஆக்கிட்டு அவருடைய ஒரு எல்லாருடைய குலதெய்வத்த அனுகிரகத்திலையும் பகவானுடைய ஒரு அனுகிரகத்திலையும் இந்த நவகிரகத்தோட அனுகிரகத்திலையும் எல்லாரும் க்ஷேமத்தோட இருந்து எல்லாரும் சௌக்கியமா இருந்து மென்மேலும் இந்த தர்ம காரியங்கள் நன்னா இன்னும் நன்னா பிரகாசமா இருந்துட்டு அவாவா தர்மம் அவாவா தர்மத்தை கடைபிடிச்சு தர்மமான ஒரு ராஜ்யம் ஏற்படணும்னு பிரார்த்தனை பண்ணி ரொம்ப அதிக நேரம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. அதனால எங்களுக்கு தெரிஞ்சதை சொன்னோம். அதனால அடுத்ததாக வர ராமநவமி, ராமநவமிக்கு அடுத்தது வர தேர்தல் திருவிழா எல்லாமே ராமராஜ்யம் ஏற்படுறதுக்கு நாம் எல்லாரும் பங்கு வகிக்கணும். அவாவா அதுக்கு என்ன உண்டோ முயற்சி பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணி முடிச்சுக்கிறேன். நம பார்வதி பதயே. அடுத்தபடியாக இன்னொரு புஸ்தகம் இருக்கின்றது. இது ஒரு மனித குல மேன்மைக்கு மகத்தான 5 வேள்விகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புஸ்தகம். இது நம்முடைய சங்கத்தினுடைய சகசர்காரிவா அகில இந்திய இணை பொதுச் செயலாளராக இருந்த திரு சுரேஷ் ஜோனி அவர்கள் எழுதிய இந்த புஸ்தகம். இது தமிழிலே நம்முடைய முன்னாள் பிராந்த பிரச்சாரம் உத்தர தமிழ்நாட்டுடைய பிராந்த பிரச்சாரம் சுந்தர் அவர்கள் அருமையாக தமிழிலே மொழிபெயர்த்திருக்கின்றார்கள். இது நம்முடைய குடும்பத்திலே அனைவரும் படித்து பயன்பெற வேண்டிய இந்த புஸ்தகம். இந்த புஸ்தகம் 25 ரூபாய் தான், எல்லோர் வீட்டிலும் இருக்க வேண்டிய இந்த புத்தகம். இந்த புத்தகத்தை நம்முடைய சாதனா அறக்கட்டளையுடைய தலைவர் திரு வரதராஜன் அவர்கள் வெளியிட நம்முடைய நகர் சங்கச்சாலக் திரு ரஜினிகாந்த் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். இந்த புத்தகத்தை நாம் அனைவரும் வாங்கி பயன்பெறலாம். சாதனா அறக்கட்டளையில் இன்னொரு முக்கியமான நபரை வந்து நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். திரு வரதராஜன் அவர்கள்
இந்த சாதனா அறக்கட்டளையினுடைய தலைவர் அதை அறிமுகப்படுத்த முப்பெரும் விழாக்களிலே இரண்டு விழா முடிந்துவிட்டது. கடைசி விழாவாக டாக்டர் அம்பேத்கரனுடைய வாழ்க்கை வரலாறு பற்றி அம்பேத்கர் ஜெயந்தி விழா அதை ஒட்டி அவருடைய வாழ்க்கை வரலாறு அதை பற்றி நம்மளுடைய ரகுமார் சம்பத் அவர்கள் வழக்கறிஞர் மூத்த சங்க சாங்க திருச்சி கோட்டத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கார். அவர் வந்து மனநீய சங்கச்சாளர்களே, நல்ல நமக்கு பஞ்சாங்கம் படித்து பொருள் சொன்ன ஆச்சாரியார் அவர்களே, அனைவருக்கும் இந்த நேரத்திலே நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் எல்லோருக்கும் தெரியும், டாக்டர் அம்பேத்கர், பாபா சாஹேப் அம்பேத்கர், இப்பொழுது பாரத ரத்னா டாக்டர் அம்பேத்கர், சட்ட மேதை, பல்வேறு விதமாக நாம் அவரை அறிந்திருப்போம். நம்மளுடைய சங்க திருஷ்டியிலே, நம்முடைய கண்ணோட்டத்திலே அவரை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது பூஜன்ய என்று சொல்கிறார்கள். பூஜன்ய என்று சொன்னால் துறவிகளை சொல்லுவோம், வழிபட தகுந்தவர், வணங்கத் தகுந்தவர் என்று பொருள்படக்கூடிய வரையிலே ஒரு சிறப்பு மிக்க ஒரு தேசிய தலைவர் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர். அவர் ஒரு சிறந்த இந்துத்துவவாதி அப்படி சொன்னால் அவரை யாரும் யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவர் வரலாறு, அவருடைய புத்தகத்தை, அவருடைய விஷயங்கள் எல்லாம் நல்லா தெரிஞ்சு படித்து பார்த்தோம்னு சொன்னால் அவர் எந்த அளவுக்கு ஒரு தேசியவாதியாக, இந்துத்துவத்தை நேசித்தவராக, இந்து கலாச்சாரத்தின் நம்பிக்கை கொண்டவராக இருந்திருக்கிறார் என்று புரியும். அவர் நமக்கு தெரியும், அவர் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர், அதில் மிகப்பெரிய கொடுமைகளை அனுபவித்தவர். அந்த காலகட்டத்திலே, அவர் வாழ்ந்த காலகட்டத்திலே 150 ஆண்டுகளுக்கு முன்பாக மகாராஷ்டிர மாநிலத்தில் எல்லாம் தீண்டாமை தலைவரித்து ஆடிக்கொண்டிருந்த ஒரு காலகட்டத்திலே பிறந்தவர். அவருடைய தகப்பனார் ஒரு இராணுவத்திலே, அந்த ஆங்கில இராணுவத்திலே பணியாற்றியவர். அவருக்கு மகனாக பிறந்து இராணுவ குடியிருப்பிலே இருந்ததினால் அவருடைய ஆடை மற்றும் பழக்க வழக்கங்கள் எல்லாம் பார்த்தால் ஒரு தாழ்த்தப்பட்ட, ரொம்ப பிற்படுத்தப்பட்ட மக்கள் மாதிரி தெரியாது. அவருடைய வாழ்க்கை குறிப்பிலிருந்து நாம் பார்க்கின்ற பொழுது அவர் மனதை மிகவும் பாதித்த சம்பவங்கள் ஒரு 2-3 அவர் சொல்கிறார். அவர் ஏன் இந்த அளவிற்கு நாம் அவரை நினைத்துக் கொண்டிருக்கிறோம், அவர் எந்த அளவிற்கு இந்துத்துவவாதியாக இருந்தார், அவர் ஏன் புத்த மதத்தை தழுவினார் என்பதை மிக சுருக்கமாக நான் சொல்கின்றேன். ஒரு முறை அவர் தன்னுடைய குடும்பத்தில் இருந்திருந்த சகோதரிகளோடு அடுத்த ஊருக்கு செல்கின்ற பொழுது, ரயில் நிலையத்தில் இருந்து போகின்ற பொழுது, அப்ப இந்த ஜட்கா வண்டி இருக்கும், அந்த வண்டி வாடகைக்கு பேசி இருக்கின்ற பொழுது இவர் சார்ந்த சமுதாயத்திற்கு மகர் அப்படின்னு, இவர் மகர் சமுதாயத்தை சேர்ந்த இருந்தா ஒரு தரம் வண்டி வாடகை கொடுக்க மாட்டேங்கிறார். சிலவங்க ரேட்டு பேசுவாங்க, ஆளுவர் போட்டுலாம் போட்டவுடனா சின்ன பையனா நல்லா ட்ரெஸ் பண்ணவுடனே சரின்னு சொல்லுவாங்க. ஆனா பேச்சுவாக்கள் யாரு என்ன அப்படின்னு இப்ப கூட கேட்கறாங்க. இப்ப கூட இருக்குது, இப்ப கூட நம்ம பசங்க போனா சமயம் எந்த ஒரு என்ன ஜாதின்னு கேட்கறதுக்கு கூச்சம் அல்லது தயக்கம், எந்த தெரு அப்பா பேர் என்ன அப்படின்னா பின்னாடி வந்துருமே ஜாதி அப்படிங்கிற மாதிரி அந்த காலத்துல இருந்திருக்கு. அப்போ இவர் மகர் சமுதாயத்தை சேர்ந்தோம்னா வாடகை ஏற்க மாட்டாங்க. நிறைய பார்த்தாச்சு கிடைக்கல, கடைசியில் ஒரு வண்டிக்காரர் ஒத்துக்கிறார், அவருக்கு பண தேவை இருந்திருக்கு ஒத்துக்கிட்ட. அவர் என்ன சொல்றார், நான் உனக்கு வண்டி ஓட்ட மாட்டேன், உனக்கு வண்டி ஓட்ட முடியுமா, என் வண்டியை ஓட்டிட்டு நான் நடந்து வர்றேன், எனக்கு வாடகை எவ்வளோ கொடுக்கணும் எப்படின்னு பாருங்க. இந்த அளவிற்கு அப்போ வண்டி பேசியாருன்னு சொல்லி இவர் கிராமத்தில் ஒரே வண்டி ஓட்டிட்டு போறார். இரவு வந்த பிறகு அந்த வண்டிக்காரர் அவரே வண்டியில் ஏறிக்கிறார், வழியில் அவரே ஏறிக்கிறார். சாப்பிடணும் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா எங்க சாப்பிடும், ஊருக்குள்ள போய் சாப்பிட முடியாது. போற வழியில குட்டையில சும்மா குழுல தண்ணி கிடக்கும் இல்லையா, அந்த மாதிரி தண்ணி இருக்கிறதுலயும் பண்ணி இங்க சாப்பிடு, இங்கதான் சாப்பிட முடியாது, அப்ப போய் சாப்பிட முடியாது. அது அருவறுப்பா இருக்கக்கூடிய ஒரு தண்ணியை குடித்து அங்கதான் சாப்பிடக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. அவர் சிறுவராக இருக்கும்போது மனதை பாதித்த ஒரு விஷயம். இந்த சமுதாயத்துல இந்த சமுதாயம் எல்லாரும் ஒண்ணுன்னு சொல்றாங்க, எப்படி நாம மட்டும் இந்த மாதிரி தள்ளன் தகுந்த வகையிலே இருக்கப்படுமே, எப்படி இறைவன் படைப்பில் எப்படி வித்தியாசமா இருக்க முடியும் அப்படின்னு அவர் மனசுல அந்த சம்பவங்கள் மனசுல ரொம்ப ஆழ தெரிந்திருக்கிறது. படிப்புல ரொம்ப சுட்டி நல்லா படித்தார். பரோடா மகாராஜா கைப்பாட்டு அவர் வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்கிறார், வெளிநாட்டுலாம் போய் படிக்கிறார்.
இக்கடையில் நமக்கு தெரியும் அவருடைய பெயர் பீமராவ் அம்பேத்கர் என்பது அவருடைய ஆரம்பப்படி ஆசிரியருடைய பெயர். அவர் ஒரு பிராமணர், தன்னுடைய ஆசிரியர் இவன் வந்து நல்லா படிப்பா இவன் நல்லா வருவான்னு சொல்லி அவனுக்கு ஆதரவு கொடுத்து அவனை மேலே தூக்கி விட்டதுனால பீமராவ் தன்னுடைய ஆசிரியரை நன்றி அறிதலி பொருட்டு தன் பெயரோடு சேர்த்து கொண்டார். அவர் அந்தனராக இருந்தாலும் அவர் பெயர் அதுதான் நிலைத்தது கடைசியில். இப்போ கைகோட் மகாராஜா இவர் வெளிநாட்டில் அனுப்புகிறார், காலர்ஷிப்பில் படித்து வரார், மிகப்பெரிய பட்டங்கள் எல்லாம் பெற்று வருகிறார். பரோடா தேவ அந்த சமஸ்தானத்தில் அவருக்கு பதவி வேலை கிடைக்கிறது. பாருங்க, ஒரு ராஜா அவருடைய அனுகிரகத்தில் அவருக்கு உதவியில் படித்த ஒருவர், வெளிநாட்டில் படித்தவர், அந்த சமஸ்தானத்தில் ஒரு முக்கிய பொறுப்பில் வேலைக்கு வருகிறார். இவர் நல்ல கோட் ஷூட் போட்டு வெளிநாட்டில் இருந்தால் அது கொஞ்சம் கலராக இருக்கார். ஒருத்தரும் வாடகை கொடுக்க மாட்டேங்கிறார். பரோடாவில் அவருக்கு வீடு வாடகைக்கு கொடுக்க மறுக்கப்படுகிறது. எங்கெங்கெல்லாமோ பேப்பாங்க. இதற்கு முன்னால் அவருக்கு கல்லூரியில் படிக்கின்ற பொழுது இன்னொரு அனுபவம் கிடைக்கிறது. கல்லூரியில் படிக்கிறார், கல்லூரியில் மாணவர்கள் குடிக்க தண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி கோடையில் இருந்து தண்ணி குடிக்கணும், இவர் போய் ஒரு பானையில் இருந்து தண்ணி குடிக்கிறார். மற்ற மாணவர் அந்த பானை தண்ணியை கொட்டி விடுகிறார்கள், வேறு தண்ணி கொண்டு வந்து வைக்கிறாங்க. இப்போ இது அவர் மனசில் ஒரு என்னென்ன இருக்குது, நம்ம தண்ணி குடிக்கிறோம், அண்ணாந்து குடிக்கிறோம், இல்லை என்ன தீண்டாமல் இருக்குன்னு தெரியலையே அவர் மனசை பாய்க்கு. அப்போது இன்னொரு இடத்துல வீடு எங்கே கொடுக்கலன்னு, அப்போ ஒரு போலியான ஒரு ஆள் கொஞ்சம் தோரணையா இருப்பாரா, ஜெயின் அப்படின்னு சொல்லிட்டு வேற பெயரை வைத்து கொண்டு ஒரு சத்திரத்துல அந்த ஜெயின் சத்திரத்துல வாடகை கேட்டார். ஒரே நாள் தெரிஞ்சு போயிடுது இவர் ஜெயின் இல்லை, இவன் மகர் சேர்ந்தவன் சொல்லி அந்த ஜெயினர் சமுதாயத்தை சேர்ந்த 10 பேர் இவர் அடிக்க வரான். கொழுந்த ஓடி போயிருக்கா இல்லையா, யாரா இருந்தாங்க, எங்க போய் அங்கங்க பாக்குறாரு, தவிட்டு பாக்குறாரு, கடைசியில ராஜினாமா பண்ணி விட்டு போயிட்டு இருந்தார். அந்த ராஜாட்டே போல இவ்வளோ ஆளுக்கு அந்த இருக்க இடம் இல்லை. அவர் அவர் சட்டையை அயன் பண்ணுறதுக்கு யாரும் தயார் இல்லை, அயன் பண்ணி கொடுக்குறதுக்கு யாரும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்தவர், அவர் மனநில எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. ஒரு உயர்ந்த கலாச்சாரம், எல்லாரும் நல்லா இருக்கணும், இறைவன் எல்லா இடத்திலும் இருக்கிறான், இறைவன் மட்டுமே இருக்கிறான், எல்லா இடத்திலும் இருக்கிறான், இறைவன் மட்டுமே இருக்கிறான் அப்படின்னு நினைக்கக்கூடிய தர்மத்தை போதிக்கக்கூடிய மதத்தில் சக மனிதனை இது போன்ற தீண்டத்தக நினைக்கின்ற பொழுது அதில் பாதிக்கப்பட்டவருடைய மனசு எந்த அளவுக்கு இருக்கும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அதனாலதான் அவர் சொன்னார், நான் இந்துவாக பிறந்தேன், இந்துவாக சாக மாட்டேன் அப்படின்னு ஒரு இடத்துல கோபமா இருக்க விடுது. அவருடைய வரலாறு, அவருடைய வாழ்க்கை சம்பவங்கள்ல அவர் எந்த அளவிற்கு தன்னுடைய சமுதாயத்தை நேசித்தார், இந்த பாரதத்தை நேசித்தார் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது நமக்கு நல்லா தெரியும், பிரிட்டிஷ்காரங்க எப்பவுமே சூழ்ச்சி பண்ணுவாங்க. அப்போது அந்த காலகட்டத்தில் 1921 அந்த காலகட்டத்தில் எல்லாருக்கும் ஓட்டு கிடையாது, அவங்க எலெக்ஷனே அப்புறம் தான் கொண்டு வந்தாங்க. அதுலேயும் வரி கட்டி இருக்கணும், நிலமல்ல இருக்கணும், சொந்த வீடு இருக்கணும், அவங்க இந்த ஜாதியில் திருடி இருக்கணும் அப்படி இருந்தால் தான் ஓட்டு உண்டு, எல்லாருமே ஓட்டு போட முடியாது. அப்போது அந்த மகர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தாழ்த்துக்கட்டத்தில் ஓட்டு கிடையாது. முஸ்லீம்கள் மைனாரிட்டி ரைட்ஸ் இல்லை, மைனாரிட்டி சிறுபான்மை அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஓட்டு வேணும்னு சொல்லி அவங்களாம் ஓட்டுரிமை வாங்கினாங்க. அந்த காலகட்டத்தில் டாக்டர் அம்பேத்கர் என்ன சொல்றாரு, பொலிட்டிக்கல் மைனாரிட்டி, நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் பொலிட்டிக்கல் மைனாரிட்டி, எங்களுக்கு தனியாக ஓட்டு வேண்டும், தனி எலக்ட்ரோல் வேண்டும், எங்களுக்கு இப்போ தனி ரிசர்வ் தொகுதி அப்படி இல்லை, எனக்கு இரட்டை வாக்குரிமைன்னு சொல்லுவாங்க. நான் தாழ்த்தப்பட்ட, நான் இங்கே இருப்பேன், நான் பொதுவாக ஒரு ஆளுக்கு ஓட்டு போடுவேன், தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தாலும் ஒரு ஆளுக்கு ஓட்டு போடுவேன், தனி எலக்ட்ரோல் எங்களுக்கு இருக்க வேண்டும். அப்போ நாங்கள் யாரு, அவன் மைனாரிட்டிக்கு அவனுக்கு நீ ரைட்ஸ் கொடுக்க, நான் பொலிட்டிக்கல் மைனாரிட்டி எனக்கு ரைட்ஸ் கொடுக்கு அப்படின்னு சொல்லி டிமாண்ட், ஒரு கோரிக்கை வைத்து போராட்டம் பண்ணுறார். அந்த சந்தர்ப்பத்தில் மகாத்மா காந்திஜி பண்ண ஒரே நல்ல காரியம், அம்பேத்கர் கூட இந்த மாதிரி தனியாக எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸ் எலக்ட்ரல் பண்ணி தனியாக ஒரு ஓட்டு உரிமை இவர்களுக்கு, தனி இது தனி ரிசர்வ்ங்கிறது வேற, ஆனால் இவங்க இந்த மாதிரி இரட்டை வாக்குரிமை அப்படின்னு கொடுத்தோம்னா இது நிரந்தரமாக மக்களை இந்து சமுதாயத்திலிருந்து பிரித்துவிடும், இந்த மக்கள் இந்து சமுதாயத்தினுடைய இந்த நாட்டினுடைய பார்ட் அண்ட் பார்சல், அவர்கள் பிரிக்க முடியாத அங்கத்தினர்கள். ஆகவே இந்த இரட்டை வாக்குரிமை அப்படின்னு சொல்லக்கூடிய கோரிக்கையை நீங்கள் கைவிட வேண்டும் அப்படின்னு சொன்னார் மகாத்மா காந்தி சொன்னார். அம்பேத்கர் அதன் நடுக்கூட நுணுக்கத்தை உண்மையை புரிந்து கொண்டு அந்த கோரிக்கையை திரும்ப பெற்றுக் கொள்கிறார், இந்த தேசத்திற்கு மிகப்பெரிய நன்மை செய்தார். 37 அந்த பூனா ஒப்பந்தம் நடைபெறுகின்ற பொழுது இந்த இரட்டை வாக்குமுறை ஒழிக்கப்பட்டு ரிசர்வ் தொகுதி வருகின்ற பொழுது ஆங்கிலேயர்கள் வாக்கு கொடுத்த 80 தொகுதி ரிசர்வ் பதிலாக 138 தொகுதியை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கிடைத்தது.
இது அம்பேத்கர் இந்த தேசத்திற்கு புரிந்து கொண்டு தேச இண்டக்கரை ஒருமைப்பாட்டுக்காக அவர் செய்த ஒரு மிகப்பெரிய விஷயம். அவர் அன்னைக்கு தன்னுடைய லீடர்ஷிப் போட்டு தலைமை பண்ணுவதான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தாருன்னா போயான்னு சொல்லிட்டு அவர் விட்டுட்டு பண்ணியிருந்தார் தான் அந்த நாடு என்றைக்கும் நாசமாக போயிருக்கும். அதனால அவர் இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா அவர் தேசத்தின் மேல் கொண்ட ஒரு பக்தி, அவர் மதத்தின் மேல் எப்படி ஒரு மதத்திற்கு மிக அபிமானம் கொண்டவராக இருந்தார். 1938 அந்த தலித் இளைஞர்களுக்காக ஸ்டூடெண்ட்காக ஒரு ஃபெடரேஷன் மும்பையில் ஒரு மீட்டிங் நடக்குது. அப்போ பல்வேறு பலதரப்பட்ட கருத்துக்கள் அதில் வைக்கிறார்கள். அப்போ சிலர் சொல்றாங்க கம்யூனிஸ்ட் சித்தாந்தால் ஈர்க்கப்பட்டவங்க சொன்னாங்க மதம் என்பது அப்படின்னு அது போத மதமே கூடாது அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் அந்த மாணவர்கள் மத்தியிலிருந்து வருகின்ற பொழுது டாக்டர் அம்பேத்கர் சொல்கிறார், எண்ணில் இருக்கக்கூடிய அதாவது அவர்களிடம் எண்ணில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கும் நான் படித்து அதன் மூலமாக செய்யக்கூடிய சேவை காரியத்திற்கும் காரணம் நான் கொண்டிருக்கின்ற மதம் நம்பிக்கை தான் காரணம். ஆக மதம் வேண்டும், மனிதனை நெறிப்படுத்துவதற்கு மதம் வேண்டும், அதில் சில குறைபாடுகள் இருந்தால் சரி செய்ய வேண்டும் என்ற மதம் கூடாது என்று சொல்லக்கூடாது என்று அந்த இடத்திலே பதிவு செய்கின்றார். அப்பொழுது அவர் இந்து தர்மத்தை பற்றி தான் சொல்லுகின்றார், இந்து தர்மத்திலே இன்னும் சொல்லக்கூடிய சில போராட்டங்களை முன்னெடுத்து செல்கின்றார். என்ன அப்படின்னு தெரிஞ்சுனா அவர் எதற்காக பாடுபட்டார், இந்து சமுதாயம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்து தர்மம் நல்ல செழிப்பா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அதில் இருக்கக்கூடிய சில குறைபாடுகளை பழுது பார்க்க வேண்டும் அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்றாரு. பழுது பார்க்க வேண்டும், ஒட்டுமொத்தமாக அதை நம்ம தூக்கி எறிந்து விடக்கூடாது. அதுல குறைகள் இருக்கு சொல்லும் போது சொன்னார்கள், வேதங்களிலோ தர்ம சாஸ்திரங்களிலோ தீண்டாமை என்பது இல்லை, இல்லவே இல்லை, அது எப்படியோ இடையில வந்து நுழைஞ்சிச்சு, அதை சரி பண்ண வேண்டிய பொறுப்பு நம்மளிடம் இருக்கிறது. அதனால அம்பேத்கர் சொல்ல அதை பழுது பார்க்க வேண்டும். ஒரு வாகனத்துல ரிப்பேர் ஆகி போச்சுன்னா அந்த பாட்டை கலத்தி தூரப்பட்டு இன்னொரு புது பார்த்து கொண்டு வண்டி ஓடுற மாதிரி இந்த சமுதாயத்தில் சீர்கட்டு போயிருக்கக்கூடிய அந்த விஷயங்களை பழுது பார்க்க வேண்டும் அப்படிங்கிற முடிவு அவர் எடுக்கிறார். இப்பதான் 1900 அவர் ரெண்டு போராட்டங்கள் முக்கியமான போராட்டங்கள், இதெல்லாம் யாரும் பேச மாட்டாங்க, வெளியில பேச மாட்டாங்க. அவர் தலித்திலிடம் தலித்திலிருந்து அவருக்கு தேசிய தலைவர்ங்கிறதுக்கான சில விஷயங்கள். 1927 மகாராஷ்டிராவில் மகாட் அப்படின்னு ஒரு இடம், அந்த இடத்துல சௌதார் குளம் அப்படின்னு ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்துல குடிநீர் குளம், எல்லாரும் குடிக்கணும், இயற்கை பஞ்சபூதங்கள் நிலம் நீர் காற்று நெருப்பாக எல்லாருக்கும் பொதுவானது, இது ரெஸ்ட்ரிக்டட் கிட, உனக்கு மட்டும் நீ தண்ணி குடிக்கக்கூடாது, ஆடு மாடு தண்ணி குடிக்க மனுஷன் குடிக்கக்கூடாதா, தண்ணி குடிக்கக்கூடாது. அப்போ அந்த மகாட்டில் பஞ்சாயத்தில் தீர்மானம் மட்டும் எல்லாரும் குடிக்கலாம் அப்படின்னு, அப்போ அது குடிக்கணும் யார் பண்ணுவா, நான் போய் குடிப்பேன் அப்படின்னு சொல்லி மக்களெல்லாம் கூட்டு போய் ஒரு போராட்டம் சர்தார் குளத்தில் குடிநீர் குடிப்பதற்காக அங்கே பண்ணுறார். மிகப்பெரிய கலாட்டம் நடக்கு, எல்லாரும் பண்ணுறாங்க, மேல் ஜாதிக்காரங்கெல்லாம் வந்து அடிக்கிறாங்க, பெண்ணு பெரிய யாரும் திருப்பி அடிக்கக்கூடாது நம்ம சகோதரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகராறுலேருந்து அதை மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கு அந்த போராட்டத்தை டாக்டர் முன்ச்சே அப்படின்னு ஒருத்தர் வர்றார். அவர் தான் டாக்டருக்கு ரொம்ப உதவி பண்ணுறார், இந்த பிரச்சனைகள்லாம் பஞ்சாயத்து பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இந்த குளத்தில் அடிதடி பிரச்சனைகள் வந்து குடிக்கக்கூடாது, இவர் முதல்ல போது குடிக்கிறாங்க அப்போ பிரச்சனை வருது. அப்போது என்ன வருது அப்படின்னா அதை சுத்தப்படுத்தணும், இவங்க மகர் போய் தண்ணி குடிச்சிட்டாங்க அதனால் அது புனிதம் கெட்டு போய்விட்டது. அதனால் என்ன பண்ணால் 108 குளத்தில் தண்ணியை கொண்டு வந்து அதில் பஞ்சகவியங்கள்லாம் சேர்த்து எல்லாம் பண்ணி அதை கொண்டு போய் குளத்தில் கொட்டி அதை புனிதப்படுத்த பண்ணுறாங்க, அதில் முஸ்லீம்கள் கலந்து கொள்கிறார்கள். அப்போ டாக்டர் அம்பேத்கர் கேட்டேன், மாடு திங்கிற கொண்டு முஸ்லீம் கொண்டு போய் அங்கே தண்ணி ஊற்ற போதா புனிதம் கெட்டு போகாதா, நாங்கள் தண்ணி குடிச்சா கெட்டு போகுதா அப்படின்னு கேட்குறேன். அதற்கு பிறகு டாக்டர் மூஞ்சே இவங்களெல்லாம் அவங்களை சமாதானம் பண்ணி பிற்காலத்தில் சட்டங்களை போட்டு மறுபடியும் பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணுறான் அதை குறிக்கக்கூடாதுன்னு சொல்லி தடுக்கிறான். அதற்கு பிறகு அந்த பஞ்சாயத்தில் சட்டம் போட்டு குடிக்கலாம் அப்படின்னு கொண்டு வர்றாங்க. அதுதான் நம்ம சங்கத்தில் கூட ஒவ்வொருவரையும் பரமேஸ்வர சங்கச்சாரம் சொல்வார், குடிக்கின்ற குடிநீர் குளம் பொது குளம் கோவில் மயானம் இது பொதுவாக இருக்கணும், இதில் எந்த விதமான பாங்கோடு இருக்கக்கூடாதுன்னு சொன்னார். அன்றைக்கு அவங்க சொன்னது தான் நம்ம சங்கம் இன்னைக்கு செஞ்சு கொண்டு இருக்கிறது. இதுக்கு அடுத்து இன்னொரு விஷயம், கோயில் ஆலய பிரவேசம், அந்த மக்களுக்கு கோயிலுக்குள்ள போகிறதுக்கு அனுமதி கிடையாது, எல்லாம் இறைவனுடைய குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு பொழுது நாசிக் அப்படிங்கிற ஊரில் காலாராம், த ராம் காலான கருப்பு ராம், அந்த காலாராம் கோயிலுக்குள்ள போகக்கூடாது, ஆலய பிரவேசம் ஹரிஜனங்கள் போகக்கூடாது அப்படின்னு ஒரு இருந்தது. அங்கே போவோம் அப்படின்னு சொல்லி கோயிலுக்குள்ளே ஆலய பிரவேசம் பண்ணுவோம், எல்லாரும் போவோம். அங்கே திருவிழா நடக்கும், ராமமிராவில் வந்து ரதத்தில் வச்சு எல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க, அதில் நாங்களும் நடந்து விடுவோம், ராமன் எங்களுக்கும் சொந்தம், நான் தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்கள் எல்லாம் இவங்கெல்லாம் சேர்ந்து போகிறாங்க, எல்லாம் அடைச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போது இவங்களெல்லாம் அதை தனியாக விட்டுட்டு
அந்த குறிப்பிட்ட மேல்ஜாதிகாரங்க அந்த ராமரை எடுத்துட்டு போறாங்க, அவங்க சம்பந்தம் இல்லாத இடத்துல எடுத்துட்டு போறாங்க. அப்போ இவர் கூட வந்த இளைஞர்கள், மகர சமுதாய இளைஞர்கள் அந்த ராமனை தன் தோளில வச்சுட்டு ஓடனா அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவு பக்தி பூர்வமா இருக்கிறாங்க. இந்த நேரத்துலதான் வீர சாவர்கர் சாவர்கர் வந்து இந்து மகா சபான்னு முழுசு ஆரம்பிக்கல, வேற ஒரு சங்கம்னு வச்சிருக்காங்க. அதனுடைய பிரதிநிதிகள் எல்லாரும் சேர்ந்து இருந்து சமாதானம் பண்ணி மக்களை இது பண்ணி அப்ப எல்லாரும் சேர்ந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி பண்றாங்க. அம்பேத்கர் வாழ்க்கையில ரெண்டு விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள், இந்த சௌதார் குளம், காளாராம் கோயில். இந்த சம்பவங்கள் நடந்திருக்கின்ற பொழுது அவருடைய மனசுல இந்த தாக்கங்கள் வருகின்ற பொழுதுதான் 1935 அவர் ஒரு முடிவு எடுக்கிறார். வெளிநாடு எல்லாம் அந்த சூழ்நிலை பார்க்குறாரு, காங்கிரசினுடைய தாக்கம், அதனுடைய அப்பீஸ்மெண்ட், சுதந்திரம் வேணும், என்ன பண்றதுன்னு பார்க்கின்ற பொழுது இந்த சமுதாயத்தை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவர் தான் அறிக்கை விடுறார், நான் வந்து இந்துவா சாக மாட்டேன் அப்படின்னு நான் மதம் மாற போறேன். உடனே அது குறிப்பிட்டு சொல்றாங்க, இவர் மதம் மாறி போய்விடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே ஹைதராபாத் நிஜாம் உடனே ரெண்டு ஆட்கள் அனுப்பி, நான் உனக்கு பல கோடி ரூபாய் தர்றேன் நீ முஸ்லீமா மாறிடு. பெரிய பெரிய முஸ்லீம் தலைவர்கள் வர்றாங்க, இவரை போய் சந்திக்கிறாங்க. சந்திச்சு என்ன ஒரு ரூமர் ஒரு வதந்தியை கிளப்புறாங்க, இவர் முஸ்லீமா மாறிட்டார், முஸ்லீமா மாற போகிறார் அப்படிங்கிற செய்திலாம் சொல்றாங்க. இவர் லண்டனுக்கு அந்த நேரத்துக்கு போறார், அப்ப இங்க பரப்பி விடுறாங்க அவர் முஸ்லீமா மாறிட்டார், மதம் மாற போறேன்னு சொன்னது உண்மை, ஆனா முஸ்லீமா மாற போறதுன்னு அவர் சொல்லவே இல்லை, ஆனா சொல்லிட்டாங்க இவங்க. அப்ப சில இடங்கள்ல முஸ்லீமா மாற போற தாழ்த்தப்பட்ட மக்கள் முஸ்லீமா மாற போற செய்தி கிடைச்ச உடனே அம்பேத்கர் அறிக்கை விடுகிறார், எக்காரணத்தை கொண்டும் என் சமுதாய மக்கள் இஸ்லாத்திற்கு போகக்கூடாது அப்படின்னு சொன்னார். போகக்கூடாது, ஏன்? அவர் முன்னாடி இருந்த ஆப்ஷன்ஸ், மதம் மாறணும் முடிவு பண்ணா இஸ்லாம் இருக்கு, கிறிஸ்தவம் இருக்கு, சீக்கியம் இருக்கிறது, கம்யூனிசம் இருக்கிறது. அப்போ அவர் முதல் ஒன்னொன்னா எலிமினேட் பண்றார். என்ன பண்றார், இஸ்லாத்து ஏன் போகக்கூடாது? இஸ்லாம் இஸ்லாத்திற்குள்ளே சகோதரத்துவம் கிடையாது, இஸ்லாத்துல பிற மக்களோடு அவருக்கு சகோதரம் அறவே கிடையாது. அப்ப அங்க போனா எப்படி ஃபர்டிலிட்டி, சகோதரத்துவம், சமத்துவம் எப்படி இருக்கும்? இருக்க வாய்ப்பே இல்லை. இன்னொரு காரணம் அவர் சொல்லுகிறார், இஸ்லாத்துக்கு மதம் மாறிய உடனே அவருடைய தேசிய தன்மை மாறிவிடுகிறது. அது உதாரணம் சொல்லுங்க, அந்த புக்கில் குறிப்பு என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு தென்னாட்டு உதாரணம் தான் சொல்றாங்க. 1300 மாலிகாபுருக்கு படையெடுக்கின்ற பொழுது பாண்டிய நாட்டில் வீரபாண்டி அப்படின்னு ஒரு மன்னன், பாண்டிய மன்னன் தான் சுந்தரா தெரியும் நமக்கு, அண்ணன் தம்பி தகராறுல இவர் படையெடுத்து வருகின்ற பொழுது அந்த வீரபா, அதுக்கு முன்னாடியே முஸ்லீம்களுக்கு வந்து அங்கங்க பரவி இருந்ததால பாண்டியர்களுடைய படையில இஸ்லாமியர்கள் 20,000 இருந்திருக்கிறாங்க. இப்ப வீரபாண்டியங்கிற அந்த மன்னன் படையில முஸ்லீம்கள் இருக்காங்க. மாலிகாபுர் படையெடுத்து வருகின்ற பொழுது, இதே அப்போ உறையூர் தலைநகராக இருந்த உறையூரை காக்கின்ற பொழுது அந்த 20,000 மதம் மாறிய முஸ்லீம்கள், முன்னாடி வரைக்கும் இந்துவா இருந்தவங்க, இங்க முஸ்லீமா மாறவங்க என்ன பண்ணா, மாலிகாபாவோட சேர்ந்து கொண்டு வீரபாண்டிய மன்னனுக்கு எதிராக படையினால அவன் தோத்து போகிறான். அப்போ இந்துவாக இருந்து இஸ்லாமிய மதம் மாறுகின்ற பொழுது அவன் தேசிய உணர்வு அச்சும் போய்விடுகிறது. இது பல்வேறு குறிப்புகளிலிருந்து தெரிந்து கொள்கிறார். விஜயநகர சாம்ராஜ்யம் அதே சமயத்துல, அதுக்கு அடுத்து 1560 அதாவது அக்பர் ஆண்ட காலத்துல, இங்க அப்போ ராஜா ராம் ஒரு மன்னர் இருக்கிறார், அந்த விஜயநகர மன்னர் பரம்பரையில, அவருக்கு சுத்தி இருக்கக்கூடிய சுல்தானேட்டுகள் எல்லாத்தையும் எதிர்த்து சண்டை போடுறார், சுத்தி 7-8 சுல்தான்கள். ஆனா அவர் வந்து என்ன பண்ணியிருந்தா, அவர் படைத்தளவில் 2 முஸ்லீம் தளபதிகள் இருந்தாங்க, அவர்கள் 80,000 வீரர்களோடு, முஸ்லீம் வீரர்களோடு சுல்தானுக்கு எதிர், சுல்தானோடு போயிட்டாங்க, இவருக்கு எதிர்ப்பா போயிட்டாங்க. அதனால விஜயநகர சாம்ராஜ்யம் அழிவை சந்தித்தது. இதெல்லாம் ஒரு குறிப்பு சொல்றாரு யாரு, டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர். இவர்களோடு நாம் முஸ்லீம் மதத்துக்கு போனோம்னால் இந்த நாட்டிற்கு சர்வ அழிவு தான். அவர் பிற்காலத்தில் சொல்றார், நான் இஸ்லாத்திற்கு மாறி இருந்தால் பல கோடி ரூபாயில காலணிகளை கொட்டப்பட்டு இருக்கும், ஆனால் அடுத்த 5 இந்த நாடு நாசமாக போயிருக்கும், இந்த நாசத்தை சீரழித்தவன் என்ற அவப்பெயர் எனக்கு வந்திருக்கும், அந்த பெயர் எனக்கு வேண்டாம் என்பதற்காக நான் இஸ்லாத்தை தேர்ந்தெடுக்கவில்லை, என் மக்களே எக்காரணம் கொண்டு இஸ்லாத்திற்கு சேரவில்லை. கிறிஸ்தவம் அடுத்த வாய்ப்பு, கிறிஸ்தவத்தை பற்றி தெரியும், அவங்க எவ்வளோ ஃப்ராடு பண்ணுவாங்க, ஆங்கிலேயர்களுக்கு சிறுமியாக இருந்து எந்த அளவுக்கு நாடு பிடித்தார்கள், உலகத்தில் சிறுபான்மை இருந்து கொண்டு எது எப்படி டிவைட் அண்ட் ரூல் படி பண்ணாங்க, அங்கேயும் சமத்துவம் கிடையாது. அவர் அதுக்கு நிறைய விளக்கங்கள் சொல்கிறார், அவங்களுக்கு ஒரே ஒரு தேவதூதன், அவர் சொன்னபடி தான் நடக்கணும், இல்லைனா பாவிகள் அப்படின்னு சொல்லி எப்படி இது இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி பல வியாக்கியான சுருக்கமாக சொல்லணும்னா, அவே ஒரு ஆதிக்க மனப்பான்மை கொண்ட கிறிஸ்தவர்கள் எப்படி நமக்குள்ள ஒரு சகோதரத்துவத்தை சமத்துவத்தை கொடுப்பார்கள், ஆக கிறிஸ்தவத்துக்கு போவது என்பது சரியாக இருக்காது,
அவர்களும் ஆசை காட்டுறாங்க, எங்க வா உனக்கு பெரிய மந்திரி பதவி தர்றேன், அந்த கவுன்சில் அது தர்றேன் இது தர்றேன், அவர் போகவே இல்லை. கம்யூனிசம் எடுத்து அப்போ கம்யூனிசம் இளைஞர்களை கவர்ந்து கொண்டு இருக்கிறது. அவர் கம்யூனிசத்திற்கு போகக்கூடியவர் ஏன்னா 1938 தொழில் அவர் ஒரு தொழிலாளர் கட்சி ஒன்று வச்சிருந்தார், தேசிய தொழிலாளர் கட்சி ஒன்று ஆரம்பித்தார், தொழிலாளிகளுக்காக பாடுபட்டார். அந்த தொழில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரு தொழிலாளிகள் அதிகம் பேர் அந்த மகர் சமுதாயத்தை சேர்ந்தவனாக இருப்பாங்க. அவருடைய உரிமைக்காக அவருடைய சம்பளத்திற்காக அவர் போராடிக்கிற பொழுது எல்லாம் என்ன சொன்னாங்க பார்த்தீர்களா, அம்பேத்கர் அவர்கள் தொழிலாளிகளுக்கு ஆதரவாக இருந்தால் அவர் கம்யூனிஸ்டவாதி. அவர் ஒரு ஒரு போராட்டத்தில் ஒரு சமயத்தில் ஒரு போராட்டத்தை சேர்ந்து பண்ணிக்கின்ற பொழுது அந்த போராட்டத்தில் கம்யூனிஸ்டர்களும் சேர்ந்து இருந்தது அவர் ஒரு விஷயத்துக்காக. இப்போ எல்லாரும் இந்த ஜாக்மென்ட் பண்ணுறாங்க, ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி, எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு போராட்டம் பண்ணுறாங்க, அது மாதிரி பண்ணியிருந்திருக்காங்க. ஒரு முறை கம்யூனிஸ்டர்கள் அந்த அமைப்போடு சேர்ந்து போராட்டம் நடந்திருக்கிறது, ஆனால் அவர் கம்யூனிஸ்ட் கொள்கையை ஒருபோதும் ஏற்றுக்கொண்டதில்லை. கம்யூனிஸ்டர்கள் பிராக்டிக்கலாக எப்பொழுதுமே வர்க்கபேதம் பார்க்கின்றவர்கள், தொழிலாளி முதலாளி இந்த பேதம் பார்க்கின்றவர்கள். அவன் எங்கே சமத்துவம் பார்ப்பாங்க, அவங்க வர்க்க பேதம் பார்க்கின்றவர்கள், ஒருவரை ஒரு சாரா இருக்கிற தூண்டி விட்டு கொண்டே இருக்கின்றவர்கள், யதார்த்தத்தை உணராதவர்கள். நடைமுறையிலே அவர்கள் எப்பொழுதும் நடைமுறையை பற்றி கவலைப்படுவதே இல்லை. ஆகவே கம்யூனிசம் என்பது இந்த நாட்டிற்கு ஒவ்வாத ஒன்று, கம்யூனிசம் இந்த நாட்டிற்கு ஒவ்வாத ஒன்று. ஆகவே என் மக்களை நான் கம்யூனிசத்தின் பார்வை இப்போதை நான் தடுப்பேன், நான் ஒரு பேரியராக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஒரு அரண் போல இருக்கிறேன், என் மக்கள் கம்யூனிசம் பக்கமே விடமாட்டார், நான் ஒரு அரணாக இருப்பேன் அப்படின்னு அம்பேத்கர் சொல்லியிருக்கார். அடுத்து எங்க போறது அப்படின்னு அவர் சந்தேகமா அவர் நிறைய படிச்சிருக்காரு. அவர் சொல்றாரு, நான் கம்யூனிஸ்ட்ல இருக்கிற தலைவர்கள்லாம் எவ்வளவு புக்கு படிச்சிருக்கானோ அதோட அதிகமா நான் படிச்சிருக்கிறேன், அவருடைய வர்க்கபேத கணக்கு நம்ம நாட்டுக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லி அப்பவே சொல்லியிருக்காரு. அடுத்து சீக்கிய மதத்தை பத்தி பாக்குறாரு, சீக்கிய மதம் இந்த நாட்டிலே தோன்றியது, இந்த நாட்டு மகான்களால் உருவாக்கப்பட்டது, இந்த சம்பிரதாயத்தில் இருப்பது, ஆகவே அந்த மதத்தில் சேர்றதுல அவருக்கு கொஞ்சம் நாட்டம் இருந்தது. அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணதுக்கு அவர் எப்படின்னா உடனே போய் எதுலையுமே அவர் சேர்ந்துடல, எல்லாத்தையும் பற்றி தீர சிந்திக்கிறார். சிந்திக்கின்ற பொழுது சீக்கிய மதத்தில் சேர்ந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழுவினரை என்ன பண்ணுறாரு, அமிர்தசருக்கு அனுப்பி அங்கே இருக்கிற குருக்களோடலாம் சேர்ந்து பழகி விஷயத்தை தெரிந்து கொண்டு வாருங்கள், அந்த சீக்கிர சம்பிரதாயத்தை பற்றி என்ன ஏது அதனுடைய எப்படி இருக்கிறதுலாம் தெரிந்து கொண்டு வாருங்கள் என்று கொஞ்சம் பேர் அனுப்புகிறார். அவர்கள் என்ன பண்ணுறாரு, போயிருந்து இவருக்கு தெரியாமல் அவங்களே அந்த மதத்தில் மாறி மாற்றிடுறாங்க, அவரே சீக்கியர்களாக மாறி இருக்கிறார் கொஞ்சம் பேர். அப்போ இவர் சொல்கிறார், இந்த மாதிரியாக ஆள் பிடிக்கக்கூடிய ஒரு கூட்டம் அல்லது இந்த இந்து சம்பிரதாயத்தில் தான் இது இருக்கிறது அப்படின்னு சொன்னாலும் இது ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள இருக்க இங்கே நாம் போகிறதுனால என்ன ஆதாயம், எங்கள் மக்களுக்கு என்ன ஆதாயம், தேசத்திற்கு என்ன ஆதாயம் என்று பார்க்கின்ற பொழுது அந்த விஷயங்களில் அப்போ இருந்த காலகட்டத்தில் அந்த சீக்கிய மதத்தில் சேருவதிலிருந்தும் அவருக்கு உடன்பாடு ஏற்படவில்லை. அப்போ எங்கே தான் போகிறது அப்படின்னு பார்க்கும்போது தான் புத்த மதத்தை பற்றி ஆராயலாம். பர்மாவில் நடக்கக்கூடிய புத்த கான்ஃபரன்ஸில் போய் கலந்து கொள்கிறார், அதை பற்றி விரிவாக படிக்கிறார், புத்த கையாவுக்கு மாநாடுகளுக்கு போகிறார், நிறைய படிக்கிறார். அங்கே சமத்துவம் இருக்கிறது, அங்கே உருவ வழிபாடு இல்லை, ஏற்றத்தாழ்வு இல்லை, சாஸ்திர சம்பிரதாயம் இல்லை, ரிச்சுவல்ஸ் இல்லை. ரிச்சுவல்ஸ் நம்ம பண்ணுறோம்ல, இப்போ நம்ம சொல்கிற மாதிரி சதார்த்தம் பண்ணுறது, பூஜை பண்ணுறது எதுவுமே புத்த மதத்தில் கிடையாது, அங்கே ஆனால் இடமே கிடையாது. ஆனால் புத்த மதத்தில் அவரே குறிப்பிடுறார், புத்த மதத்தில் இந்த ஏற்றத்தாழ்வு இல்லாதவர்கள் இருந்தாலும் புத்த புக்குகளில் 75 விடுக்காடு பிராமணர்கள், 25% தான் பிற சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள். ஆக அங்கே இந்த புத்த மதத்தை நாம் பின்பற்றுவதனால் வெளிநாட்டில் வந்ததில்லை, இந்த சமுதாயத்தில் இருந்தது, இங்கே இருக்கிறவர்கள் வந்தது, ஆகவே இதில் சேர்ந்து கொள்ளலாம் என்று அப்புறம் தான் 1950களில் தான் நான் புத்த மதத்திற்கு போகிறேன் என்று வெளிப்படையாக அவர் சொல்கிறார். இவ்வளவு கஷ்டங்கள் ஏற்பட்டு இதுக்கிடையில் சுதந்திரம் வருகின்ற பொழுது அவருடைய வேலைகளில் முக்கியமானது தாமோதர வேலி ப்ராஜெக்ட்டு, லேபர் ஆக்டை கொண்டு வந்தது, மினிமம் வேஜஸ் அந்த சட்டத்தை கொண்டு வந்தது. அதில் இதெல்லாம் குறிப்பாக நம்ம சொல்லணும்னா இன்றைக்கி நம்ம யூனிஃபார்ம் சிவில் கோட் பற்றி பேசுகிறோம் இல்லையா, இதை பற்றி அன்னைக்கு வருகின்ற பொழுது 1937 தான் சரியத் சட்டங்கள் வந்தது. இஸ்லாம் நாடுகளெல்லாம் கைவிடப்பட்ட அந்த சரியதி சட்டத்தை வெள்ளைக்காரர்கள் இஸ்லாமியர்களை அப்பீஸ் பண்ணுவதற்காக காங்கிரஸ்காரர்கள்லாம் ஒப்புதலோடு வந்தது தான் சரியதி சட்டம். அதுக்கு முன்னாடி கிடையாது. 1937 தான் கொண்டு வராங்க, நீங்கள் 4 மனைவி வைத்துக் கொள்ளலாம், இப்படி பண்ணலாம், தலாக் செய்யலாம் அப்படின்ற சரியதி சட்டங்கள் எல்லாம் சிவில் ரைட்ஸில் நீங்கள் கொண்டு வரலாம்னு சொல்லி கொண்டு வராங்க. அப்போது இதெல்லாம் எதிர்க்கிறார் அம்பேத்கர், அப்பவே எதிர்க்கிறார். ஆனால் இந்துக்களுக்கு அப்போ என்ன இது அநியாயம் விளைவிக்கிறார்கள். அப்போ இந்த தேசத்தை பண்ணணும்னா ஒரே விஷயம் இருக்கணும், ஏன்னா நாடு முழுக்க ஒன்றும், ஏன் இந்த நாட்டுக்குள்ள இந்து சமுதாயத்துக்குள்ள பிரிவினை வருது அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு சம்பிரதாயத்துக்கு இடையிலையும் ஒவ்வொரு விதமான பழக்க வழக்கங்கள் இருக்குது, ஒரு விதமான முறைகள் இருக்குது, ஒரு விதமான திருமண சம்பிரதாயங்கள் இருக்குது, சொத்துக்களை பிரிக்கிறதுல பண்ணி இப்போ நம்ம பார்க்கணும். ஒவ்வொரு சமுதாயம் ஒவ்வொரு சம்பிரதாயத்திலும் இந்த வேறுபாடு இருக்குது, இதெல்லாம் மாற்றி ஒன்று போல கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தான்
1948 தயாரிச்சு 50 சப்மிட் பண்ணார். இந்து கோட் அப்படின்னு சொல்லிட்டு இந்து சட்டம் அப்படின்னு ஒரு சட்டத்தை முன்வைக்கிறார். அது பல்வேறு விதமான எதிர்ப்புகள் காங்கிரஸுக்கு எதிர்ப்பு வருது. ஆனா ஆதரிச்சவங்க டாக்டர் மூஞ்சி ஆதரிக்கிறார், நிறைய பேர் ஆதரி, அதை பத்தி யாருமே சொல்றது இல்ல. எவ்வளவு பேர் ஆதரிச்சு இதுக்கு பேசுறாங்க, அதை பத்தி யாரும் சொல்றது இல்ல. இருந்தவங்களதான் சொல்லுவாங்க. கடைசியில அந்த சட்டம் அமலுக்கு வரவில்லை, அதாவது அது பாஸ் ஆகவில்லை. சட்டத்தை பிரசன்ட் பண்ணி கீழ் சபை மேல் சபை வச்சு பண்ணவே இல்லை விட்டுட்டாங்க காங்கிரஸ்காரங்க. அவர் கொண்டு வந்த இந்து கோடுடைய சாராம்சம் தான் இன்னைக்கு சிவில் கோட்ல முக்கியமாக நம்ம பின்பற்றி கொண்டிருக்கோம். ஆக அவர் இந்த தேசத்தின் நன்மையை பத்தி தான் சிந்தித்தார். அப்ப 1950களுக்கு முன்னாடி 47 பார்ட்டிஷன் ஆகுது. பார்ட்டிஷன் ஆகிற பொழுது அப்பவுமே அவர் சொல்றாரு, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பாப்புலேஷன் நாடு பிரிஞ்சு போச்சு. பாகிஸ்தான் மதத்தின் அடிப்படையில் பிரிக்கிறது. பாகிஸ்தான் முகமது முஸ்லீம் கேட்கிறாங்க, இந்துக்களுக்கு சொல்றாங்க. அப்ப என்ன பண்ணி இந்து நாடுன்னு அறிவிங்க சொன்னார். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பாப்புலேஷன் அப்படின்னா இங்க இருக்கிற முஸ்லீம்கள் எல்லாத்தையும் அங்கே அனுப்பிடுங்க, அங்கிருந்து இந்துக்கள் எல்லாம் கொண்டு வந்துருங்க, இதுதான் சரியா இருக்கும், இல்லைன்னா அந்த மூர்க்கர்களிடம் இந்துக்கள் வாழ முடியாது தெளிவா சொன்னார். ஆனா அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பாப்புலேஷன் யாரும் ஏற்றுக்கிடல. அதனோட விளைவை ஒரு சில நாள்களே நம்ம அனுபவிச்சோம். அங்க இருக்கிற இந்துக்கள் எல்லாம் கொண்டார்கள், இந்து சொத்துக்கள் எல்லாம் சூறையாடினார்கள். அது இவர் பார்த்தார். அப்போ நமக்கு இந்த வெளியில தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மகர் அப்படின்னு சொல்லக்கூடிய சமுதாயத்தில் அவர் ஒரு இளைஞர் டீம் ஒன்று வச்சிருந்தார். அந்த மகர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் அங்கே போய் அந்த பாதிக்கப்பட்ட இந்துக்களை பத்திரமாக திரும்பி கொண்டு வந்திருக்கிறார்கள். ரெண்டே பேர் தான் திரும்பி அந்த உதவி பண்ணாங்க. ஒன்று ராஷ்டிரிய சுயம் சேவை சங்கம், இன்னொன்று இந்த மகர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இளைஞர் படை. இவங்க தான் போய் அந்த பக்கத்தில் சிந்து பக்கத்தில் இருக்கிற மக பம்பாய் பக்கத்தில் அப்படின்னு போனோம்னா அங்கே இருந்தால் உதவி பண்ணியிருக்கோம், அதெல்லாம் உதவி பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பாப்புலேஷனோட முஸ்லீம்களோட சேர்ந்து வாழ முடியாது அப்படின்லாம் அவர் சொல்லியிருக்கிறார். சட்டங்கள் ஏற்கின்ற பொழுது அவர் டிராப்ட் கமிட்டி டிராப்டிங் கமிட்டியோட சேர்மனாக இருந்தார். அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியுடைய சேர்மனாக டாக்டர் பாபு ராஜேந்திர பிரசாத் இருந்தார். வரைவு கமிட்டியுடைய தலைவராக டாக்டர் அம்பேத்கர் இருந்தார். அவர் கீழே கொஞ்சம் பேர் இருந்தாங்க. ஆனால் அதில் குறிப்பாக எல்லாரும் வேலை செய்த ஒரு 6-7 பேர் தான் வேலை செஞ்சாங்க. அதில் முக்கியமான ஒரு சில பேர் இறந்து போயிட்டாங்க அந்த டைமில். அதனால் முழு சுமையும் இவர் தலையில் விழுந்தது அந்த டிராப்டிங் பண்ணுறதுல. அப்போ டிராப்டிங் பண்ணிக்கிற பொழுது தான் ஒரு பிரச்சனை வருகிறது. அப்போ 370 சட்டம் இப்போ நம்ம அபாலிஷ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதை விசேஷ சட்டமாக கொண்டு வர்றதுக்கு முன்னாடி ஃபருக் அப்துல்லா அவங்க அப்பா ஷேக் அப்துல்லா நேருக்கு வந்து சண்டை போடுறார், எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லும்போது அப்படி அம்பேத்கரை போய் பாரு இவர் தப்பிச்சுக்கிறார். அம்பேத்கரை போய் பண்ண ஷேக் அப்துல் அம்பேத்கரை போய் அப்பாயின்மெண்ட் போய் பார்க்கலாம். சட்டத்தில் எங்களுக்கு விசேஷமாக இருந்தார், கெட் அவுட், என் நாட்டை நிற்கிறது நான் அனுமதிக்க முடியாது, சட்டத்தில் சேர்க்க முடியாது, வெளியே போயார், முடியவே முடியாது. நேரில் மறுபடியும் வர்றாரு, இந்த மாதிரி அம்பேத்கர் அம்பேத்கர் சொல்றாங்க ஒன்றுமே செய்ய முடியாது. பட்டேலை போய் பாரு, பட்டேல் பார்த்தா முடியவே முடியாது, என்ன சட்டத்தில் இடமே கிடையாது, தனி இது பண்ணுறதுக்கு ஒன்று ஒரே நாட்டில் 2 கோடி 2 சட்டம் என்னையா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, கொடுக்க முடியாது இல்லை அம்பேத்கர் சொல்லவர். ஆனால் அந்த மேனன் அவருடைய நேருடைய நண்பர் ஏதாவது முடியும் நன்மை பயா மீடியா அப்போ என்ன பண்ண சரி தற்காலிகமாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி தான் கொண்டு வந்தாங்க. அதுக்கு டாக்டர் அம்பேத்கர் உடன்பாடு இல்லை. அப்போ டெம்பரரி ப்ரொவிஷன் அப்படின்னு சொன்னப்ப சரி 1 வருஷம் 2 வருஷம் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னால் அது கடைசியில் 75 வருஷம் இருக்குது. அப்போ தேச இன்டகிரேஷன் தேசிய ஒருமைப்பாட்டுக்காக அம்பேத்கர் அவர் எந்த நேரம் ஏன் இந்த சட்டத்தை கொண்டு வந்தார், இதெல்லாம் ஒருங்கிணைக்கணும் ஒரே கலாச்சாரம் அப்படி இருந்த நாட்டில் தான் நம்ம இருக்க முடியும். ஆக இந்த மக்கள் ஒரு உயர்ந்த கலாச்சாரத்துக்கு எல்லாரும் அரவணைத்து சேர்ந்து போக வேண்டும், அதற்கு இந்த சமுதாயத்தை இந்து மதத்தை பழுது பார்க்க வேண்டும் என்றுதான் இருந்தாரே தவிர அவர் அதை குறை சொல்லியோ அல்லது அதை விமர்சித்தோ அப்படின்னு பண்ணலை. இவ்வளோ கஷ்டங்களை அனுபவித்தும் கூட 1956 அக்டோபர் 14 நாகபூரியில் தீக்ஷா பூமியில் அவர் பல லட்சம் அந்த மகர் மக்களோடு புத்த மதத்திற்கு மாறினார். இந்த தர்மத்தில் தான் மாறலாம், நாகபூரியில் மாறலாம். நாகபூரியில் இப்போவும் நீங்கள் போனால் பார்க்கலாம், தீக்ஷா பூமி மிகப்பெரிய ஒரு பூமி இருக்கும், அதில் ஒரு புண்ணிய பூமியாக இன்றைக்கி அதை வச்சுருக்கிறாங்க. அங்கே தான் அவர் மாறினார், புத்த மதத்திற்கு மாறின, தன் குடும்பம் தன் நண்பர்கள் உறவினர்கள் அந்த சமுதாயம் முழுக்க லட்சக்கணக்கான பேர் மாறினாங்க. ஆனால் புத்தா சமுதாயம் வந்து நம்ம நாட்டில் வந்து நிலைச்சு நிற்கல, இவர் அதை எடுத்து முன்னெடுத்து செல்ல முடியல. ஏன்னா 14/10/1956 மதம் மாறின டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அதே ஆண்டு டிசம்பர் 6 இறைவனடி சேர்ந்தார். அவர் புத்த மதத்தில் இருந்தது வெறும் 54 மாத்திரம்தான், வெறும் 54 மாத்திரமே புத்த மதத்தில் இருந்து அவர் மரணதேவன் அழைத்து கொண்டார். அதனால் கூட அவர் புத்த மதத்திற்கு எதுவும் செய்ய முடியாமல் கூட போயிருந்திருக்கலாம். ஆனால் ஒட்டு மதத்திலே அவர் வரலாறு சம்பவங்கள் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால்
அவர் ஒரு அப்படிப்பட்ட தேசியவாதியாகத்தான் இருந்திருக்கிறார். இந்த நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்பதை தான் இருந்திருக்கின்றார். ஆனால் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவரை படித்தவர்கள், அவருக்கு பின்னால் வந்து அவரை ஆராய்ச்சி பண்ணி எழுதியவர்கள் தவறான தகவலை கொடுத்திருக்கேன் என்பதான். குறிப்பாக காங்கிரஸ் அப்பொழுது காங்கிரஸ் அவரை பற்றி தகவல் சரியான தகவல் இதெல்லாம் சரியான எல்லா புத்தகங்களிலும் அல்ல எல்லா இடத்துலையும் கிடையாது சொல்வது கிடையாது. கம்யூனிஸ்டார் இன்னைக்கு அவர் படத்தை போடுறது அருகதே கிடையாது. ஆனால் அம்பேத்கர் படத்தை போடணுமா? எந்த அம்பேத்கர் கம்யூனிஸ்டில் மக்களை சேர விட மாட்டார், அந்த நாட்டுக்கு சனி பிடிச்ச பய மாதிரின்னு சொல்லிட்டு கூடவே கூடாதுன்னு அவங்க படத்தை போட்டு இருக்காங்க. நிறைய பேர் இங்கே இருந்த நெட்டமலை சீனிவாசன், எம் சி ராஜா போன்ற தலித் தலைவர்கள் அம்பேத்கர் என்ன தகவல் இருந்தாங்க, நீங்கள் மதம் மாறக்கூடாது, நீங்கள் இந்துவாக தான் இருக்கணும், இங்கே இருக்கிற தலித் தலைவர்கள் இன்னும் ஈவேரா வந்து இப்போ நண்பர்கள் அப்படிலாம் அவர் சம்பவமே நடந்தது கிடையாது. இவர் எதிர்மறை சிந்தனையாளர், டாக்டர் அம்பேத்கர் நேர்மறை சிந்தனையாளர். அவர் ஒரு மிகச்சிறந்த ஒரு தேசியவாதி, ஹிந்துத்துவவாதி, ஆனால் உண்மை என்ன என்று சொன்னால் அவர் காந்திய சிந்தனைகளுக்கு எதிரானவர். ஆகவே அவர் அவருக்கு பின்னால் வந்தவர்களால் இந்து விரோதியாக சித்தரிக்கப்பட்டவர். உண்மையிலே பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் வணங்கத்தக்கவர்கள். அவருடைய நினைவை நாம் போற்றுவோம். அவருடைய வழியிலே இந்த பாரதத்தை ஒருங்கிணைந்த பாரதமாக, உன்னதமான சிரேஷ்ட பாரதமாக்குவதற்கு நம்மளால விஷயங்களை செய்வோம் என்று கூறி அவர் நினைவை போராட்டி பாராட்டி போற்றி வணங்குவோம். வணக்கம். நாம் இப்போ நம்முடைய நிகழ்ச்சியினுடைய இறுதி கட்டத்தில் இருக்கோம். நம்ம சுந்தர் பட்டாச்சாரியர், சுந்தர் சாஸ்திரி பூஜை பண்ணி ஒரு தீர்வாக நம்ம பார்த்து அந்த முடிஞ்சவன நன்றிகளை அதோட நிகழ்ச்சி முடியும். இது முடிஞ்சவனே பிரசாதம் இருக்கு, நம்ம அவசியம் பிரசாதம் வாங்கிட்டு போகணும். இன்னும் ஒரு 5 நிமிடத்தில் முடிஞ்சது. நமஸ்தூரியாஜ சோமாஜ மங்களாஜ புதாகிதா ஸ்ரீ புரஷ சரஸ்வதி நமஹ.